இன்பம் எங்கே, இன்பம் எங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. இப்ப நாம சின்னமெங்கே, சின்னமெங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை தேடி போடு. வேற என்ன செய்யறது ராஜா, வாய்ப்பு இல்லை, இதுதான் வழி இருக்கு. ஏன் சின்ன என்னன்னு எங்களை விட என் மக்கள் தெரிஞ்சுக்கிற ஆர்வமா இருக்காங்க. நீ இப்ப என்ன பண்ணிட்ட, சின்னத்துக்கு ஓட்டு இல்லை, சீமானுக்கு தான் ஓட்டுன்னு காட்டி என்னை மிகப்பெரிய தலைவனாக்கிட்ட. பாரு, நீ கருத்து கணிப்பு, கருத்து கணிப்பு, கருத்து கணிப்போ. மற்றவை 19, மற்றவை 22, மற்றவை 1 இல்லை ராஜா, நான் தான் ராஜா. மற்றவை வந்தே மச்சான், எல்லா படத்துலையும் பார்த்தேன், அந்த மற்றும் பலர் எல்லா படத்துலையும் நடிக்கிறான்டா. அது மாதிரி நான் எல்லா தேர்தலையும் இருக்கேன், மற்றவை, மற்றவை அதர்ஸ், மற்றவை அதர்ஸ். தமிழின மக்கள் அவர்கள் அனுபவிக்கிற பிரச்சனை தான் பிரதம வேட்பாளர். அந்த பிரச்சனைக்கு முதன் முதலாக நான் இருக்கிறேன் உன்னோடு என்று எவன் வந்து நிற்கிறானோ அவன் தான் பிரதம வேட்பாளர். அது நான் தான். அறவிழுக்காடு காவல் காடு வச்சவனுக்கெல்லாம் கூட்டணி சேர்ந்தவன பட்டுன்னு சின்ன வருது. அவங்களுக்கெல்லாம் பல பல கோடிகள் கொடுக்கப்படுது. அப்ப உங்க அண்ணன் தை எவ்வளவு பேரம் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிற, எப்படி எப்படி இருக்கும், நான் யாருன்னு நினைக்கிறேன். நீ கட்சி கட்சி எப்படி நடக்குதுங்கிற, போத பொருள் வித்தவன் காசு, சுரண்டல் லாட்டரி வித்தவன் காசு, ஆன்லைன் ரம்மி விளையாட்டு காசு. நாங்கள் நேர்மையானவர்கள். யார் நீங்க? உனக்கெல்லாம் கொசுக்கு மருந்தடிக்கிற மாதிரி விசத்தடிச்சு சா வைக்கணும்டா உங்களையெல்லாம். கருத்து கணிப்பு, பிஜேபி வந்துருது, பிஜேபி நல்லா வருது, பிஜேபி நல்லா வருது. எனக்கு போட்டா வந்துரும்னா எனக்கு போடாம வருது, திமுக போட்டா வராது நீப்பா, அவனுக்கு போட்டா தான் வரும். உண்மையிலே பி டீம் அவங்க தான். தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள், சிபிஐ, என்ஐஏ, இந்த நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், இதெல்லாம் வந்து அது சுதந்திரமா இயங்குங்க, அதெல்லாம் இயங்குத. அது வெறுப்புல தான் கேட்டேன், எனக்கு செருப்பை கொடுத்துரு, கெஜ்ரிவாலுக்கு விளக்கு மாதிரி எனக்கு செருப்பு. அவன் தலையிலிருந்து அடிக்கட்டு, நான் காலில் இருந்து அடிக்கிறேன். செருப்பு, இதுக்கு வாக்கு செலுத்துவது ஒவ்வொருவரின் பொறுப்பு. அது போட்டு போ, ஒரு ஜனநாயகம்னு நீ நம்ப சொல்ற. 75 வருஷம்ங்க, 70 வருஷம்ங்க ஒரு கட்சி வச்சிருக்குங்க சின்ன உதயசூரியன். அரசின் நலத்திட்டத்தில எல்லாம் உதயசூரியன் சின்னத்தை போடுதுங்க. 60 வருஷம் ஆக போதுங்க அதிமுக, அது அரசின் நலத்திட்டத்தில் ரெட்டலை போடும். எனக்கு சின்ன என்னன்னே தெரியல. இப்போ என்ன பண்ணுவேன், சின்னமே இல்லை, 40 தொகுதிக்கு 40 சின்னம் தெருவியா. யார் அவங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க சொன்னது? சுதந்திரம் யாரும் வச்சுக்காங்கண்ணே, கருணாநிதி விட்டுது. அவர், அவர் மகன், அவர் மகனுக்கு மகன். ஒருத்தன்லாம் வந்து என்கிட்ட 1000 ரூபாய்க்கு விற்ற கஞ்சா 9000 ஆயிடுச்சு, நீ ஒரு பொட்டலம் தயவுசெய்து நீ ஒரு குரல் கொடுத்துடனே, நீ வாய்ஸ் கொடுத்தா தானே விலை குறையுங்க. தேர்தல் 20 நாளில் நடக்குங்க, என்றதுக்கு 44 நாளுங்க. எப்படி என்ன இந்தியா, டிஜிட்டல் இந்தியா. இந்த துணிவு பாரு, இந்தியாவில் ஒரு கட்சி சொல்லு, சின்ன என்னன்னே தெரியாமல் சீட்டு கொடுத்து தேர்தலில் வேட்பாளர் அறிவித்த ஒரு கட்சியை சொல்கிறான். இந்தியா உலகத்தில் சொல்ல பார்த்து ஏதோ ஒரு சின்னம்ங்க. என்ன சின்ன, காலையில் ஓட்டுனால் இப்போ சொல்லி சொன்னி உலகம் முழு கொண்டு சேர்க்குற ஆற்றல் பட்ட தகவல் தொழில்நுட்ப படை பிரிவை சீமா வச்சிருக்கான். கன்னியாகுமரியில் 27 ஆரம்பிக்கிற என் ஆட்டம் அந்த 19-20 நாள் நீ எப்படி சமாளிப்ப? நான் எழுப்புகிற எந்த கேள்விக்கு உன்னிடத்துல விடை இருக்க போகுது? 10 சீட்டு காங்கிரஸ் கொடுத்தலாம் யாருக்கு? எனக்கு தான். அப்படின்னா அந்த சிரமர், அந்த பயம் உங்களுக்கு இருக்கு. நான் வருவேன், எம்முயிர் தமிழ் காக்க. தமுயிர் ஈந்து ஈக மரவர்கள் அன்னை தமிழ்நிலம் அடிமைப்பட்டு விடக்கூடாதென்பதற்காக போராடி இன்னுயிரை ஈந்து
ஈக மறவர்களின் கனவு எங்களை வழிநடத்தும். என் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் நான் பேரன்பு கொண்டு பெரிதும் நம்பிக்கை கொண்டு நேசிக்கின்ற என்னுடைய தங்கைகள் தம்பிகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம். நாம் உலகின் ஆகச் சிறந்த ஒரு இனத்தின் மக்கள், மிகவும் மிகவும் தொன்மையான ஒரு தேசிய இனத்தின் மக்கள். பகிருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி என்று சிலப்பதிகாரம் பாடுகிறது. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகு என்று தொல்காப்பியம் பாடு. வடவேங்கடம் என்றால் நீங்கள் திருப்பதியோடு நின்று விடுகிறீர்கள். வடவேங்கடம் என்றால் அது தக்கான பீடபூமி வரை பரவி வாழ்ந்த மக்கள். அதைத்தான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், இந்திய துணைக்கண்டம் முழுதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் என்று குறிப்பிடுகிறார். இந்த நாடை எந்நாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரே ஒரு இனத்திற்குத்தான் உரிமை உண்டு, அது தமிழ் இனத்திற்குத்தான் என்று பதிவு செய்கிறேன். பாரத நாடே பைந்தமிழர் நாடு என்கிற வரலாற்று புரிதல் என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளுக்கு வர வேண்டும். தெற்காசியம் முழுதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள்தான், மற்ற இனங்களெல்லாம் வந்து குடியேறியவர்கள் என்று ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டும் மார்ட்டினும் தன் ஆய்வுக் கட்டுரையிலே எழுதுகிறார்கள். இவ்வளவு தூரம் பரவி வாழ்ந்த தமிழர் தமிழ் பேரினத்தின் பெருமக்கள் காலடியில் குறுங்கி சொந்த நிலத்திலேயே அதிகாரமற்ற அடிமைகளாக அரசியல் வலிமையற்ற நிலையிலே நிற்க காரணம் என்ன என்பதை இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகளாவது உணர்ந்து தெளிந்து அறிய வேண்டும். ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும் என்றால் அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் அந்த இனம் முழுமையான விடுதலை அடையும். இந்த இனத்தில் பிறந்த எத்தனையோ பெருமக்களில் ஒரே ஒருவன்தான் இதை உணர்ந்து அறிந்தான், அது நம்முயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர். வலிமையற்ற எளிய மகன் ஏது மற்ற நிற்கதியாக நிற்கிற போது ஆயுதத்தை வைத்து அழித்து ஒழிக்கிற தன் இனத்தை காக்க நம்மிடத்தில் எதுவுமே இல்லை என்ற நிலை வந்தபோது அவன் உணர்ந்தான், ஏன் உயிரையே ஆயுதமாக ஏந்தக்கூடாது என்று. அதே நிலையில்தான் அவன் மகன் இந்த சீமானும் நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை என் உயிர் சொந்தங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வேட்பாளர்களை அறிமுகம் செய்ய வந்து விட்டான், சின்னம் என்னவென்றே தெரியவில்லை என்று. என் மக்கள் என் சொந்தங்கள் என் சின்னத்தை தேட மாட்டார்கள், என் எண்ணத்தைத்தான் கவனத்தில் எடுத்துக்கொள்வார்கள். பணமில்லை,
கவலை இல்லை. என் மக்களுக்கு தன்னலமற்று தூய உள்ளத்தோடு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் அது போதுமானது. நாங்கள் வெறும் பதவிக்கானவர்கள் அல்ல, என் மக்களின் உதவிக்கானவர்கள். நாங்கள் பணத்திற்கானவர்கள் அல்ல, நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்கானவர்கள். நாங்கள் அரசியல் செய்ய வந்தது என் மக்களை வைத்து பிழைக்க அல்ல, என் மக்களுக்காக உழைக்க. களத்திலே நிற்பது கேடு கட்ட பணநாயகத்தை ஒழித்து மாண்புமிக்க ஜனநாயகத்தை காக்க. சின்னம் வைத்திருக்கிற கட்சிகளை விட சின்னமே இல்லாத எதுவென்றே தெரியாத கட்சி துடிப்போடும் வெறியோடும் களத்திலே நிற்கின்றால் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் சொல்வார்கள், இறைக்காக விரட்டுகிற விலங்கை விட உயிரை காக்க ஓடுகிற விலங்கின் வேகம் அதிகம் என்று. நாங்கள் அழிவின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிற ஒரு தேசிய இனம், எம் இனத்தை மீட்க காக்க போராடுகிற நாங்கள், எங்கள் வேகம் உலகத்தில் எவரும் ஒப்பிட முடியாத அளவிற்கு வேகமாக இருக்கும். முன்னந்தோன்றிய நிலத்தில் மூத்தவர் முகிழ்த்தவர் நம்முடைய தாத்தா பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் அவர்கள். மூத்த தமிழ் மொழி குணர்வில் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர் திசையெல்லாம் பரந்துலகை அளந்தவர், இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலம் தேயத்து குடிமகன். என்ன வியப்படா இவர்கள் தமிழர்களின். ஆயினும் என்ன, இன்று இவர்கள் அடிமைகள் என்கிறார். அந்த அடிமை நிலையிலிருந்து விடுபடவே யாம் இந்த புரட்சிகர அரசியல் படையை நடத்துகிறோம். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றே நீ செங்கதி தீர்க்கையால் பொன்னள்ளி பூசிய கங்குள் நிகர்த்த கருங்குயிலே குவாயோ என்று புரட்சி பாவலன் பாடுகிறார். அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே, அவை ஏறிடும் விதமே உன் அதிகாரம் நிறுவாய். கொலை வாளினை எடலா மிக குய மிக குணமேவிய உயர் குணமேவிய தமிழா என்கிறார். இடையில ஏதாவது பிரச்சனை இருக்கடா, கொலைவாளினை எடடாங்கிற பண்ண பலகடா பச்சை படுகொலை பைந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலை. அன்பிற்குரிய தமிழ் சொந்தங்களே, ஏதுமற்ற நிலையில் நிற்கதியாக நிற்கிற ஒரு இனத்தின் மக்களாக நாம் இருக்கிறோம். தமிழ் தேசிய இனத்திற்கென்று ஒரு அரசியல் உருவாகிவிடக்கூடாது, வலிமை பெற்றுவிடக்கூடாது என்று எல்லோரும் கருதி கொண்டிருக்கிற சூழலில் இப்போது நாம் களத்திலே நிற்கிறோம். சிறிய கவனக்குறைவும் நம்மை சிதைத்து அழிக்கும் என்கிற விழிப்புணர்வு உங்கள் எல்லோருக்கும் இருக்க வேண்டும். அதை என் அன்பு தம்பி தங்கைகள் கவனத்தில் வைக்க வேண்டும். 40 வேட்பாளர்களை நான் களத்திலே நிறுத்துகிறேன் என்ற எண்ணம் உங்களுக்கு கூடாது. 40 புரட்சியாளர்களை உங்களுக்கு முன்பு நிறுத்துகிறேன். தமிழ் தேசிய அரசியலின் கோட்டையை கட்டி எழுப்புகிற 40 தூண்களை உங்களுக்கு முன் நிறுத்துகிறேன். இவர்கள் அல்ல வேட்பாளர்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் களத்திலே நிற்கிற வேட்பாளர்கள் என்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். பலாயிரம் ஆண்டுகளாக நமது இன முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு, நம் உயிருக்கு மேலாக நேசிக்கிற நம் தலைவன் பிரபாகரன் தூக்கி சுமந்த கனவு, அடிமை தேசியனத்தின் விடுதலை, உரிமை, பெருமை மிக்க வாழ்வு. அந்த கனவை நீங்கள் ஒவ்வொருவரும் தூக்கி சுமந்து நிற்கிறீர்கள் என்கிற பெருமிதமும் திமிரும் உங்கள் எல்லோருக்கும் இருக்க வேண்டும். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் கற்பித்ததை கவனத்தில் கொள்ளுங்களின் உடன் பிறந்தார்களே,
நீங்கள் யாரோ ஒருவருக்காக உழைக்கிறீர்கள் என்ற எண்ணத்தை கைவிடுங்கள். நீங்கள் பிறந்த பெருமை மிக்க சமூகத்திற்காக உழைக்கிறீர்கள் என்ற எண்ணத்தை கவனத்தில் கொள்ளுங்கள். எந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறீர்களோ அதில் அசைக்க முடியாத அழுத்தமான நம்பிக்கை கொண்டிருங்கள் என்கிறார். இது ஜெயிக்குமா, இது வெல்லுமா என்ற எண்ணத்தை கைவிடு. வெல்லுவேன், நான் வெல்லவில்லை என்றால் எவன் வெல்லுவார்? அது மிக கவரம். கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்வீர்கள் என்றார். கூட்டணி வைத்தும் தோற்று போனவர்களை என்ன செய்யலாம்? தூக்கிலிடலாமா? எங்களை விட ஆகப்பெரிய அரசியல் இயக்கம் தமிழர் நிலத்தில் ஒன்று உண்டா? இந்திய நிலத்தில் உண்டா? 40 தொகுதியிலும் தனித்து, 234 தொகுதியிலும் தனித்து போட்டியிடுகிற துணிவு இந்த நிலத்தவர்களுக்காக உண்டா? நாங்கள் தனித்து நிற்கிறோம் என்று யாவர் சொன்னார்? உலகெங்கும் பரவி வாழுகிற 13 கோடி தமிழ் தேசிய நம் மக்களோடு இணைந்து இந்த தேர்தல் களத்தில் நிற்கும். தமிழர் நிலத்திலே வாழ்கிற 8 கோடி தமிழ் தேசிய நம் மக்களோடு இணைந்து களத்தில் நிற்கிற ஒரே அரசியல் பேரியக்கம் நாம் தமிழர் இயக்கம். தனித்து நிற்கிறோம், தனித்துவத்தோடு நிற்கிறோம். கூட்டத்தோடு கூட்டமாக நிற்பவனுக்கு துணிவும் வீரமும் தேவையில்லை. தனித்து நிற்பதற்குத்தான் துணிவும் வீரமும் தேவை. நாங்கள் வீரர்கள். மற்றவர்களின் தோல் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதே மேலானது என்பதாலேயே நாங்கள் தனித்து நிற்கிறோம். மாற்று, மாற்று எதிலிருந்து? மாற்று எந்த அரசியலிலிருந்து? மாற்று எந்த கட்சி ஆட்சியில் இருந்து? மாற்று இதுவரை இந்த நிலத்தை ஆண்ட கட்சி ஆட்சியில் இருந்தால் மாற்று. மாற்று, மாற்று என்று பேசிவிட்டு திருப்பி அதே கட்சிகளோடு கூட்டணி வைப்பது மாற்றல்ல, ஏமாற்று. நாங்கள் இதுவரை தோற்றோம், யாருக்காக? என் மக்களுக்காக. நாங்கள் வெல்வோம், யாருக்காக? அதுவும் எம் மக்களுக்காக. நாங்கள் மக்களிடமிருந்தே எம் மக்களுக்காக வந்தவர்கள், ஆகையினாலே மகத்தானவர்கள். பணம் இல்லையே சீமான்? இல்லை. ஆனால் மக்களுக்கு தன்னலமற்று செய்ய வேண்டும் என்கிற மனம் இருக்கிறது, அது போதுமானது. அது போதுமானது. வாக்குக்கு காசு, காசை வைத்து கட்சி நடத்துபவர்கள் ஆக சிறந்த கருத்தை வச்சு கட்சி நடத்துபவர்கள். கோடிகளை கொட்டி அல்ல, உயர்ந்த கொள்கைகளை கொட்டி அரசியல் செய்ய வந்தவர்கள். ஏற்பதும் எதிர்ப்பதும் அது என் மக்கள் கை. என் அன்பிற்குரிய என் அருமை சொந்தங்களே, இந்த நிலம், இந்த நாடு, இந்த மக்கள் சந்திக்கிற துன்ப துயரங்கள், அனுபவிக்கிற துயரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாவற்றுக்கும் காரணம் யார்? இதுவரை ஆண்ட ஆட்சியாளர்கள் தான். இதுவரை முப்பத்தொன்பது உறுப்பினர்களை கொடுத்தீர்கள் கடந்த தேர்தலில், 2019. மறுபடியும் போட்டியிட தேர்தல் அறிக்கை கொடுக்கிறார்கள். போன தேர்தலில் கொடுத்த அறிக்கை என்னானது? அதே அறிக்கையை மறுபடியும் அச்சிட்டு கொடுக்கிறோம். என் பங்காளி வடிவேல் சொல்வார்ல, சேம் பிளட். என்ன தேவை சொல்றது? வாயில தேனை ஊத்துனா ஏதாவது சாப்பிடுவீங்க, காதல ஊத்துனா என்ன பண்ணுவீங்க? காதல ஊத்துவான். வந்தா நாங்க சிலிண்டர் விலையை குறைச்சிருவோம், பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிருவோம். வந்தபோது என்ன பண்ணீங்க? அப்படிலாம் கேட்டா நாங்க தெருவில் நின்று தான் குறைக்கணும். ஏமாற்று. என்கிட்ட கேட்கிறது, உங்க கட்சியின் பிரதம வேட்பாளர் யார்?
ரொம்ப புத்திசாலியாக கேட்கிறது. பிரதம வேட்பாளரை அறிவித்த கட்சி எத்தனாவது இடத்துல இருக்கு? பிரதம வேட்பாளர் அறிவிக்காத கட்சிக்கு இவர் தான் முதல்ல இருக்காருங்கிற. அப்போ எப்படி பிரதமருங்கிறவர் யாரு? பிரதமரே பிரச்சனையானா என்ன பண்றது? தமிழின மக்கள் அவர்கள் அனுபவிக்கிற பிரச்சனை தான் பிரதம வேட்பாளர். அந்த பிரச்சனைக்கு முதன் முதலாக நான் இருக்கிறேன் உன்னோடு என்று எவன் வந்து நிற்கிறானோ அவன் தான் பிரதம வேட்பாளர். அது நான் தான். தமிழின மக்கள் சந்தித்த பிரச்சனைகளில் அந்த மக்களோடு மக்களாக முதன் முதலாக நின்றவன் இந்த மகன் தான். இந்திய பெருநிலத்திலேயே அதிகமாக ஊடகத்தை சந்தித்த மகன், கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுத்த ஒரே மகன் நான் தான். பத்தாண்டு காலம் ஐயா மன்மோகன் சிங், பத்தாண்டு காலம் ஐயா நரேந்திர மோடி, நம் வாழ்நாளில் பாதி காலங்கள் என்ன நாடு வளர்ந்துருச்சு, என்ன முன்னேறிடுச்சு. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் ஆழ்ந்து சிந்தித்து தெளிந்து முடிவெடுக்க வேண்டிய காலகட்டம் இது. சின்னத்தை பார்த்து வாக்கு செலுத்துகிற முறையை கைவிடுங்கள். நல்ல எண்ணத்தை பார்த்து வாக்கு செலுத்துகிற ஒரு நிலையை உருவாக்குங்கள். தமிழ் மனித அபிமானத்தை விடுங்கள். அதை தலைமையேற்கிறதை தவிருங்கள். தத்துவத்தை தலைமையேற்க பழகுங்கள். சீமான் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு இருக்க மாட்டான். ஆனால் அவன் முன்வைத்த முழக்கங்களும் கொண்டிருந்த நோக்கமும் அப்படியே. அப்படித்தான் எங்க முன்னவர்கள், அப்படித்தான் எங்கள் முன்னவர்கள். இந்த நாட்டின் விடுதலைக்காக செக்கெழுத்தவன் பேரன் தேச துரோகியாக நிற்கிறேன். நம்ம மேலதான் என்னையே வரும். செக்கு இழுத்தான், ஒரு மாடு கூட இழுக்க திணறுகிற செக்கை மண்ணின் விடுதலைக்காக நம் பாட்டன் இழுத்தான் என்பதை நீ மறந்துடக்கூடாது. தூக்களை தொங்கியவன், ரத்தம் சிந்தி போராடிய வீர மறவர்களின் வாரிசு நீ. இந்த நாடு உண்ணுது என்கிற திமிர் பெருமிதம் உனக்கு இருக்கணும். அதுவும் தீரன் சின்னமல நம்ம பாட்டனார் வெள்ளக்காரம் தூக்கு கயிற்ற கழுத்துல மாட்ட வரும்போது படக்கென்று பறித்து தன் கழுத்திலே மாட்டிக்கொண்டு வந்த அதிகாரியை நெஞ்சிலே கையை வச்சு தள்ளிவிட்டான். என் எதிரி, மரணத்தை கூட எனக்கு பரிசாக தந்தாய் என்று வரலாறு பதிவு செய்யக்கூடாது என்றார். எங்கள் பாட்டன்கள் வீர பெரும்பாட்டன்கள் மறுதிருவரும் தூக்கு கயிற்றை கழுத்திலே மாட்டப்பட்டு நிற்கிற போது சிரிக்கிறார். வெள்ளை அதிகாரி கேட்கிறான், என்ன சிரிக்கிறாரு? நாங்க சண்டை போட்டோம்டா, உன்னை எதிர்த்து போரிட்டோம். இந்த 7 வயது சிறுவன் என்னடா பண்ணான்னு கேட்டான். அவனை ஏண்டா தூக்கில் போடுற, அவ்வளவு பயமாடா உனக்கு? 7 வயது சிறுவனை தூக்கில் போட்டான் நம்ம பாட்டனோடு சேர்த்து. இதெல்லாம் நீ நினைவில் வச்சுக்கிட்டு களத்தில் வேலை செய்யணும். அன்னை பழனி பாபா சொன்னதை அன்பு தம்பி தங்கைகளே உங்கள் ஆள் மனதில் எழுதி வையுங்கள். தமிழ் தேசிய நம் மக்களே, உணர்வு கொள்ளாதீர்கள், பற்றுக் கொள்ளாதீர்கள், வெறி கொள்ளுங்கள். இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள், ஒருபோதும் ஆள மாட்டீர்கள். நீங்கள் ஆளணும், தமிழ் மீளனும் தமிழர் வாழணும் என்றால் ஒரு தமிழனே இந்த நாட்டை ஆளணும். நமக்கென்று பேச ஒருத்தன் இல்லை. இது எனக்கு அந்த நிலைமை நினைக்காது. எங்க அண்ணனுக்கு, என் தலைவனுக்கு, நம்ம தலைவனுக்கு நமக்கென்று ஆதரவாக கை நீட்டவோ குரல் கொடுக்கவோ யார் மற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட இனத்தின் மக்கள்ங்கிறது. தமிழ் தேசிய மக்கள் சிதைந்து அழியாமல் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்றால்
போராடித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் என்று. இந்த வரலாற்றின் பேரழைப்பில் இருந்து, பெரும் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகி செல்ல முடியாது என்று. நீ இப்படி பாரு, அறவிழுக்காடு காவல்காடு வச்சவனுக்கெல்லாம் கூட்டணி சேர்ந்தவன பட்டுன்னு சின்ன வருது. அவங்களுக்கெல்லாம் பல பல கோடிகள் கொடுக்கப்படுது. அப்ப உங்க அண்ணன் தை எவ்வளவு பேரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிற? எப்படி எப்படி இருக்கும்? நான் யாருன்னு நினைக்கிறேன்? நீ எங்கே இனிப்பு இருக்கிறதோ அங்கே ஈயும் இரும்பும் தானாக வரும். எங்கே உண்மையும் நேர்மையும் இருக்கோ அங்கே மக்கள் தானாக வருவார்கள். தலைவன் எடுத்த முடிவுதான். கையில் ஆயுதமே இல்லை என்றால் உயிரே ஆயுதம், அதான் உயிர் ஆயுதம். சின்னமே இல்லை என்றால் என் எண்ணமே சின்னம். நம்பிக்கையோடு களத்திலே நில்லுங்கள். முடியுமா முடியாதா? முடியாது என்பது முட்டாள்களின் அகராதி. இம்பாசிபிள் இஸ் ஃபூலிஸ் டிக்ஷனரி என்கிறான் நெப்போலியன். அந்த இடத்துக்கே போகாத. உன்னால் முடியாதது உலகில் யாராலும் முடியாது. உலகில் யாராலும் முடியாதது என்னால் முடியும். அந்த நம்பிக்கை உனக்கு மந்திரமா இருக்கணும். தயக்கருக கலக்கம் இருக்க உன் வரலாற்று ஒரு தருவப்படி போ. எல்லாரும் ஓன் கடவுளை தண்டை, ஓன் தெய்வத்தை தண்டை கும்பிடுறான். ஓன் சிவன், உன் முருகன், உன் மாயோன், உன் கண்ணன், உன் கிருஷ்ண பரமாத்மா. அவன் பரமாத்மான்னு பேர் வச்சான். உன் மாயவன், உன் சிவன். எவன் சிவன்? இவன் சிவன். எவனோடு மோதலாம்? இந்த சிவனோடு மோதுறத நிறுத்திடும். சண்டை செய். தம்பி வெற்றிமாறன் வடசென்னையில் போடுவான்ல, இது நம்ம நிலமடா. காப்பாத்தணும்னா சண்டை செய்யணும். இந்திய திணிச்சான், எதிர்த்த இந்திக்காரனே திணிச்சான், சரணடைஞ்சிட்ட. அவன் வீட்டில எல்லாம் வேலைக்காரன் இந்திக்காரனா இருக்கான். அவன்கிட்ட போய் ஜல்தியாரோ பாணிகாராக கொஞ்ச நாள் தான். எந்த வழியில் வந்தானோ அதே வழியில் ஏறி போறானா இல்லையான்னு மட்டும்தான். கொஞ்ச நாள் கேட்ட தமிழர்கள்லாம் வேலைக்கு வர்றதில்லை. தண்ணியை போட்டு படுத்துறேன். தண்ணியை திறந்து விட்டேன். யாரு கட்சி? கட்சி எப்படி நடக்குதுங்கிற? போத பொருள் விற்றவன் காசு, தொடர்ந்து லாட்டரி விற்றவன் காசு, ஆன்லைன் ரம்மி விளையாட்டு காசு. நாங்கள் நேர்மையானவர்கள். யார் நீங்க? கணக்கு எடுக்கிறான். இந்த தேர்தல் பத்திரத்திலேயே, எலக்ட்ரல் பாண்டில் காசு வாங்காத ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. அதில் மட்டும் நம்ம பேரை சொல்றோம். இப்ப நம்ம எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? கட்சி வேட்பாளர்களை அறிவிக்கல்ல, மற்றவை வேட்பாளரை அறிவிக்க வந்திருக்கோம். மற்றவை எப்படி? மற்றவை ஏய், அதுல அந்த பையன் எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குங்க. அது என் பேரை சொல்ல முடியலன்னா, அமெரிக்கா போகும்போது கைது புறங்க இப்படி, கர்நாடகா போகும்போது கைது இப்படி. அரி ஓகே, அவன் கைய பின்னாடி கட்டி விலங்க போட்டு இல்ல. அப்புறம் என்ன? ஓகே ஓகே ஓகே, என்ன கூட்டி போவான். அப்போல்லாம் நான் யார் நினைச்சு பண்ணுறீங்க? இந்த இவர் பார்த்த வேலை. நானே கசங்கன நாலு பழைய பேண்ட் சட்டை வச்சுக்கிட்டு ஒரு பெட்டி தூக்கிட்டு போனான். அவன் என்னைய படாத பாடு கொடுத்துறான். அவர் தான் காரணம். சீமானுக்கு என்ன இவ்வளவு கூட்டம், இவ்வளவு செல்வாக்கு அப்படின்னு? குதிரை இருக்குல்ல, குதிரை. அது திருமண
வாசல், திருமண மண்டப வாசலில் மாப்பிள்ளையை சுமந்துக்கிட்டு வரும். அப்படியே வரும்போது பெரிய கூட்டம், பெரிய கூட்டம். அப்படி குதிரையை பார்ப்போம். அப்புறம் குதிரை கடத்திரில் தனியாக நின்றுக்கு, ஒருத்தனோட ஏற்று பார்க்கல. இல்லை, நீ காலையில் ராத்திரி முழுக்க நம்மளை அவ்வளோ பேர் கூடி பார்த்தான், இப்போ தெருவில் நிற்கிறோம், ஒருவையே ஏற்று பார்க்க மாட்டானே அப்படின்னு. அந்த குதிரைக்கு தெரியல, குதிரை மேலே இருந்த மாப்பிள்ளையை பார்க்கத்தான் கூட்டம்னு. அது குதிரைக்கான கூட்டம் இல்லை, அது மாதிரி இந்த சீமானுக்கான கூட்டம் இது இல்லை. அவன் ஏற்றுக்கொண்டிருக்கிற தலைவன், அவன் கொண்டிருந்த தத்துவம், அதற்கான கூட்டம் தான் இது. இத்தனை கோடி கூட்டம் இருக்கும்போது ஒருத்தன் என்னைய தூக்கி இந்த வேலையை எப்படி சொல்றாருன்னு பாருங்க. நான் போய் அங்கே என்ன செய்யறது? இது நான் அங்கே போங்க, போய் இறங்குங்க, என்ன செய்யணும்னு தெரிய வந்துடும், அப்புறம் செய்யுங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு செய்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ஏன் என்னை தேடி இருக்கணும் எனக்கு இப்போ தெரியுது. அது காரணம் என்ன? என்னுடைய பிடிவாதம். நீங்க எல்லாரும் வேணாம் என்று சொன்னால், எனக்கு சரி என்று விட்டால் நான் செய்வேன், உயிரை கொடுத்தேனும் செய்வேன். அண்ணன் இதை செய்யுங்கன்னு எல்லாரும் சொன்னாலும் சரின்னு படலன்னா செய்ய மாட்டேன். இதுதான் புரட்சியாளர் லெனின் நமக்கு கற்பிச்சிருக்கோம். வீர துறவி விவேகானந்தரின் நண்பிற்குரிய தம்பி தங்கைகளே, முழுமையான நேர்மை, அவர் சொல்றாரு, முழுமையான நேர்மை, புனிதம், எதையும் எளிதில் வென்று முடிக்கக்கூடிய செயலாற்றல் பெற்ற இளைஞர்கள், தகுதியானவர்கள். அவர்கள் 50 பேர் ஒன்றிணைந்து நின்றாலே புரட்சிகரமான ஒரு உலகத்தை உருவாக்க முடியும் என்கிறார். அவர் 50 பேர் என்றார், நான் 40 பேரை உங்களுக்கு தருகிறேன். இது சந்திர பிரபா வெற்றி அல்ல, தம்பி ஹுமாயின் வெற்றி அல்ல, காளியம்மாள் வெற்றி அல்ல, கார்த்திகா வெற்றி அல்ல, ஜெனிஃபர் வெற்றி அல்ல, அவர்கள் வெற்றி அல்ல, 13 கோடி தமிழ் தேசிய இனத்தின் வெற்றி என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு களத்தில் நின்றுள்ள உலகத்திற்கு அறம், மானம், வீரம், இது மூன்றையும் உயிரென்று கொண்டு வாழ்ந்த ஒரு பேரினத்தின் பிள்ளைகள் நீங்கள் என்பதை உணருங்கள். அறத்தின் வழி பிறந்த மானம், மானம் காக்க பிறந்த வீரம், அந்த வீரத்தின் வழி வந்த மறவர் கூட்டம் நீங்கள் என்பதை கவனத்தில் வையுங்கள். வெற்றி ஒன்றுதான் எல்லா துன்பதுயரங்களுக்கும் விடை, அடக்குமுறை ஒடுக்குமுறை அத்தனைக்கும் பதில். என் அன்பிற்குரிய தமிழ் அங்கைகளே, இவர்கள் தருகிற அழுத்தம் நம்மை ஆவேசப்படுத்தும், அரசியல்படுத்தும், ஒருபோதும் அச்சப்படுத்தாது என்பதை அண்ணல் அம்பேத்கர் சொன்ன அந்த புரட்சி மொழிகளை உங்கள் ஆள் மனதில் பதிய வைத்துக் கொண்டு களத்திலே நில்லுங்கள். நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள், நீ ஊமையாக இருக்கிற வரை உன்னை தேசியவாதி என்பார்கள், உரிமை என்று பேசிவிட்டால் தேச துரோகி என்பார்கள். நாம் உரிமை என்று பேசுவதாலே தேச துரோகி என்கிறார்கள். இருக்கட்டும், அந்த பட்டம் எவ்வளவு பெருமைக்குரியது என்பதை என்னிலும் இளைய என் தம்பிதங்கள் உணர்ந்து கொண்டு களத்தில் நில்லுங்கள். சற்று தளர்வு, சற்று சோர்வு மொத்த இனத்தையும் முடித்துவிடும். திராவிடர்களுக்கு பேச நிறைய வாடக வாய்கள் உண்டு, இந்தியர்களுக்கு இந்திய அரசியலை பேச பெருங்கூட்டம் உண்டு, தமிழர் நிலத்தில் தமிழ் தேசியம் பேசுகிற நம்மை தூற்றுவார்கள். 10 ஆண்டு கால பதவியில் இருந்தாயா, பாராளுமன்றம் சென்றாயா, சட்டமன்றம் சென்றாயா, கோடி கோடியாக கொள்ளையடித்து குவித்தாயா, லஞ்சம் ஊழல் பெற்றாயா,
வளங்களை சுரண்டி கொளுத்தாயா? இல்லை, இதையெல்லாம் தடுக்க போராடுகிறாய். ஆனால் உன்னை ஏன் விமர்சிக்க வேண்டும்? ஒரு கட்சி எல்லா கட்சிக்கும் எப்படி எதிர்கட்சியாக இருக்கிறது? எல்லா கட்சிக்கும் எதிர்கட்சி, ஒரே கட்சி. அப்படின்னா கூட்டத்தில் ஒருவன் உன்னை எதிர்த்தால் நீ வளர்கிறாய் என்று பொருள். கூட்டமே உன்னை எதிர்த்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்று பொருள். இப்படி எங்கேயாவது வேட்பாளரை கட்டுப்பாப்போம், கட்சி காசு கொடுக்கணும். கட்சிக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? 10 crores. தேர்தலுக்கு எவ்வளோ செலவு பண்ணீங்க? 20 crores. நீங்கள் போங்க, நீங்கள் வாங்க. கட்சிக்கு எவ்வளோ காசு கொடுப்பீங்க? 20 crores. தேர்தலில் எவ்வளோ செலவு பண்ணீங்க? 30 crores. நீங்கள் போங்க. அதிகமாக அவன் காசு கொடுக்குறான்னு அவனுக்கு சீட்டு. டாக்டருக்கு படிக்கிறதா படிப்பா என்று கேட்டுவிட்டு எல்லோரையும் மருத்துவராகவே நீத்திருக்கிறோம். நீத்திருக்கேன், ஏன் நீத்திருக்கேன்னு நினைக்கிறேன், ஏன் நீத்திருக்கேன்னு நினைக்கிறேன். என்றால் காவல்படை எல்லா படையும் நிறுவனர், கரும்புலி படை, வான்படை, கடற்படை, உளவுப்படை, எல்லா படையும் நிறுவிட்டு காவல்படையும் நிறுவுதர். காவல்படை நிறுவிட்டு எங்கால் பேசினது என்ன தெரியுமா? நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இன்னொரு தடவை கேட்டுக்கேன். குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவதல்ல காவல்துறையின் வேலை. குற்றவாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் காவல்துறையின் வேலை. ஏண்டா டாக்டருக்கு டாக்டர் படிப்புக்கு மதிப்பு அதிகமாக இருக்கு? ஓ, நாட்டில் நோயாளி அதிகமாக இருக்காண்டா. இப்போ எதுக்கு இவங்களுக்கு சீட்டு? நோயாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை நீங்கள் உருவாக்குங்கள் என்பதற்காக. 100 பேர் மரண செய்தி, 90 பேர் புற்றுநோய் மரணம். பல் ஈறு புற்று, காதுக்குள் புற்று, மார்பிலே புற்று, 3 வயது குழந்தைக்கு புற்று. குழந்தைக்கு ஏன் புற்று? தாய்ப்பாலை தவிர எதுவும் உண்ணலையே. தாய்ப்பால் நஞ்சு, தாய்ப்பால் என் நஞ்சு, தாய் உண்ட உணவு நஞ்சு. அங்கே தான் என் அப்பா வருகிறார், நம்மால்வார். நஞ்செல்லாம் உணவு, அதுவே நம் கனவு, அதை நிறைவேற்றுறதுக்கு. நீ காற்றை சுவாசிக்கிறாயா என் உடன் பிறந்தவனே? கந்தக தூசியை சுவாசிக்கிறாய் என் உடன் பிறந்தவனே? காற்றை சுவாசிக்கவில்லை, நுரையீரல் தொற்று, புற்று எல்லாம். மற்ற நோய்க்கெல்லாம் ஒரு வழி வரும். புற்றுநோயை முன்பே கண்டறிந்தால் தடுக்க முடியும் என்கிறார்கள். கண்டு எப்போது அறிவாய்? நீ போகும் போதே அது 3வது நிலையை தாண்டி விட்டது, 4வது நிலையை தொட்டு விட்டதும் பா. அப்படின்னு அர்த்தம், நீ செத்துட்டாயின்னு அர்த்தம். நம்மை விட்டால் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் நாதி கிடையாது. என் உடன் பிறந்தவர்களே நல்லா கணிச்சுக்கணும். மலையில்லாத நிலம் பாலைவனம் என்கிற அடிப்படை புரிதல் உழைவர்களுக்கு இல்லை. மலையை மணலாக பார்க்கிறார்கள், அதை நொறுக்கி ரோடு போடுகிறார்கள், வீடு கட்டுகிறார்கள். ரோடு இருக்கும், வீடு இருக்கும், மலை என்றால் இல்லை என்றால் மழை இருக்குமா? மழை இல்லை என்றால் நீர் இருக்குமா? நீர் இல்லை என்றால் நிலம் இருக்குமா? நிலம் இல்லை என்றால் வளம் இருக்குமா? அது சிந்தனையே கிடையாது. இந்த பதர்கள்ட்ட பதவியை கொடுத்துட்டு சாகப்படியா நீ? நிலம் மலையில்லாத நிலம் பாலைவனம் என்ற புரிதல் உனக்கு இல்லையா? இல்லையா? பனைமரம் பாலைவன பயிர் அல்ல, பாலைவனத்தில் பனைமரம் வளராது. வறண்ட நிலம் என்மன் ராமநாதபுரம், சிவகங்கை, இனி திருச்செந்தூர் இந்த பகுதியிலே வரும். வறண்ட நிலத்திலே வரும் பனை பாலைவனத்தில் வராது. ஆனால் அந்த பனை அதுக்கு பக்க வேறே கிடையாது. என் உடன் பிறந்தார்களே ஒரே வேறுதான், நேராக 1000 அடிக்கு கீழே போகும்.
என்ன ஓட்டு கேட்காம இதெல்லாம் பேசிக்கானுங்க. இதெல்லாம் தெரியாம நீ எனக்கு ஓட்டு போட்டு நான் என்ன பண்ண போறேன்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாம நீ எனக்கு ஓட்டு போட்டு இவங்கெல்லாம் வென்று நான் என்ன? இதை தான் அங்கேயும் போய் பேசுவான், எங்கால பாராளுமன்றத்திலும் இதுதான் பேசுவான். எல்லா வேர்களையும் பாருங்களின் உடன் பிறந்தார்களே, பனையின் வேரையும் நீங்கள் பாருங்கள். பட்டு போய் செத்துப்போன பனை மரத்தின் வேரை பாருங்கள், கருப்பாக ஒன்று இருக்கும், அதான் வேர். அதை எடுத்து உரித்து பாருங்கள், உள்ளே ஒரு பஞ்சு போல ஒன்று இருக்கும். பஞ்சு அது விசி ரொம்ப அபூர்வமாக இருக்கும். அது நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் ஒரு கருப்பாக இருக்கும், உள்ள அப்படி பஞ்சு மாதிரி ஒன்று, அதான் வேர். அது 1000 அடிக்கு கீழே போய் நீரை உறிஞ்சி அப்படி வச்சுக்கணும். பனைமரத்தை வாட விடாது. நீ பயணம் செய்து வாரின் உடன் பிறந்தவனே, அந்த பனைமரம் கழுத்து சூம்பி குறுகி செத்து விடுகுதென்றால் 1000 அடிக்கு கீழேயும் தண்ணி இல்லை என்று பனை உனக்கு அறிவிக்கிறது. உன் பாட்டனார் முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் நல் இயல்பு இழந்து நிலம் நடுக்குற்று பாலை எனும் படிவம் கொள்ளும் என்று 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகள் என்கிற நம்ம பாட்டனார் பாடிட்டார். முல்லையும் குறிஞ்சியும், முல்லை எது? நிலம். குறிஞ்சி மலை. மலை என்ன ஆயிடுது? முறைமையில் திரியுது. என்ன ஆயுது? என் சேண்டாகிட்டு இருக்கு. நிலம் என்னது? மீத்தேனு, ஈத்தேனு, நிலக்கரி, கலக்கரி எல்லாம் போடுவாங்க. நீ என்ன இவர் இதுவே பேச்சு சாத்தியம் இல்லாத பேசுவாருங்க சீமான். டேய், சாத்தியம் இல்லாத சாத்தியப்படுத்துறவனுக்கு பேர் தான் புரட்சியாளர்னு பேரு. டேய், வெறுங்காலோட நடந்தேன், சுட்டுச்சு, கல்லு முள்ளும் குத்திச்சு, செருப்பு தேவைப்பட்டுச்சு, படைச்சிட்டேன். நான் பேசுறது தொலைதூரத்தில் இருக்க எல்லாருக்கும் கேட்கணும்னு நினைச்சேன், படைச்சிட்டேன். இவ்வளவுதான் தேவையே கண்டுபிடிப்பின் தாய். டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். என்ன கற்பிக்குது இது? தேவையா இல்லையான்னு மட்டும் பாரு. இந்த அரசியல் தேவையா இல்லையா உனக்கு? அதை மட்டும் பாரு. எதை பத்தி கவலைப்பட்டிருக்கான்? என்ன உனக்கு தெரியும்? உணவு நஞ்சு இல்லாமல் இருக்குன்னு சொல்ல முடியுமா? கீரை சாப்பிடுற எங்க விளையுது? காய்கறி பாரு. அப்பாவுடைய கண்வழி நம்மால் வர கண்வழியே. திராட்சையை சாப்பிட்டுருக்காடா நீ? டோக்ரான் நோக்ரான் அப்படி இருந்தது. திராட்சையில் பூச்சி மருந்தடித்தது இல்லை, இப்படி கொத்தா காய்ச்சதில் டப்பா பூரா மருந்து வச்சுக்கிட்டு இப்படி அப்படி முக்கி முக்கி எடுக்கிறான். அதை நீ சாப்பிட்ற கொஞ்சம் கொஞ்சமாக நஞ்சு போகுது. அணு உலை இல்லாமல் எப்படி சிமான் நீ மின்சாரத்தை? இது அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்காகவா? இது கேள்வி. இல்ல, மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது மின் அணு உலையாலையா? இது கேள்வி. பதில் இருக்கா? அணு உலை வெடிக்கணும்னு யார் சொன்னது உனக்கு? அணு உலையை குளிர வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த உலையின் மீது தண்ணீரை பீச்சி அடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த தண்ணீர் எங்காவது ஓடி கலக்க வேண்டும். அதனாலேயே கடற்கரை ஓரத்தில் எதை வைப்பார்கள்? அதை பீச்சி அடிக்கிற தண்ணி ஓடிப்பு கடலில் கலக்குது இல்லை, அந்த கடலில் இருக்கிற உயிரினங்கள் எல்லாம் விஷமாயிரும், குறிப்பாக மீன். உலக மக்களினுடைய உணவு தேவையில் 33 விழுக்காடை நிறைவு செய்வது மீன்கள் தான், கடல் உணவு தான். இப்போ அந்த தண்ணி ஓடுதில்லை, உங்களால் நம்ப முடியுதா பாருங்க? தண்ணி ஓடுதில்லை, நிலத்தில் பட்டு அந்த நிலத்தில் ஒரு புல் முளைச்சி அந்த புல்லை பசுமாடு சாப்பிட்டு அந்த பசுமாடு பாலை கறந்து அந்த பாலில் இருந்து நெய்யை எடுத்து அந்த நெய்யை ஒரு கண்ணாடி போட்டலில் அடைச்சி அதை இருட்டு அறையில் வைத்து விளக்கெல்லாம் அணைச்சிட்டு இருட்டு அறையில் வைத்து விட்டால் பளிச்சென்று பகல் போல ஒளிரும் என்கிறார். எப்படி எல்லாம் தெரிந்து கொண்டுதான் நம்ம தலையில் அணுலையை கட்டினாவே? நன்கு கட்டப்பட்ட காங்கிரீட் மதில் சுவரை 1,000 கிலோமீட்டர் வேகத்தில் கிழித்துக் கொண்டு ஊடுருவி செல்லும். காங்கிரீட் சுவரே 1,000 கிலோமீட்டர் வேகம், என் சதை எம்மாத்திரம். நெய்வேலியில் பழுப்பு நிலக்கரி எங்க தாத்தா ஜம்பலிங்க முதலியார் பண்ணது. ஏன்னா அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கான்னு சொல்லுவோம்ல, அது நம்ம தாத்தா ஒரு ஆள்.
500 ஏக்கர் சொந்த நிலம் சாமி, சொந்த நிலம். கிணறு தோண்ட வெட்டுறாருங்க, கருப்பாத வருது. இங்கே ஒரு தாத்தா இருக்கேன், அவர் பைத்துக்காரன் காமராஜ்னு. காமராஜ், எது இந்த கருப்பாக வருது என்னன்னு பாரு. ஏ தம்ப, இது வேற நேருக்கு தப்பி காட்டினா நிலக்கரிந்திருது. தனி சொத்து 500 ஏக்கரை பொது சொத்தாக மாற்றியவன் நம்ம தாத்தன் ஜம்புலிங்கம் அதிலே. இன்னைக்கு 60,000 ஏக்கர் எடுத்திருக்கான். நிலம் கொடுத்ததுனாலும் வளம் கொடுத்ததுனாலும் வீட்டை காலி பண்ணி எல்லாம் போயிட்டான். 299 பேர் எடுத்திருக்கான் வேலைக்கு, ஒருத்தன் கூட தமிழன் இல்லை. உனக்கு அதை பற்றி கவலை. இதுதான் டாஸ்மார்க் திறந்திருக்கு, தினம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, பிடித்த நடிகர்கள் படம் வருது. உனக்கெல்லாம் கொசுக்கு மருந்தடிக்கிற மாதிரி விசத்தடிச்சு சா வைக்கணும்டா உங்களையெல்லாம். ஐயோ, ஒருத்தருக்கு அவன் 100 பைத்துக்கிறேன். நம்ம பாட்டு பாரதி, பாரதின்னு பாரதிய பாட்டன் என்கிறார் சீமான். பாருங்கள், பார்ப்பன அடிமை இவன். ஏதா பெரியார் தந்தையா இருக்கும்போது பாரதி பாட்டனா இருக்கக்கூடாதா? எனக்கு இருக்கக்கூடாதா? ஊவிசாவ தாத்தா என்று சொருட்டி அடிக்கிறார். இருக்கட்டும்டா, சோனியா காந்தி அன்னையா இருக்கும்போது ஊவிசா எனக்கு தாத்தா இருந்தேன். உனக்கு என்ன பிரச்சனை? தமிழர் இலக்கிய வரலாற்றிலே ஒரு தொய்வு, ஒரு தேக்க நிலை இருக்கிற போது புது ரத்தம் பாய்ச்சிய புரட்சியாளன் பாரதி, பெரும் பாய்ச்சலை ஏற்படுத்தியவன் பாரதி. அவனுக்கு பிறகு அவன் தாக்கம் இல்லாது எவனும் எழுதல. அவன் சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிக மறிவுடன் என் படைத்தாய். டே, நீ எல்லா பயிலும் கோயிலில் போய் எனக்கு நல்ல அறிவை கொடு, நல்ல புத்தியை கொடு. இதான்டா கேப்ப, அதே சாமிக்கிட்ட போய் இவன் எதுக்கு இவ்வளோ அறிவு எனக்கு கொடுத்த? புறப்பையில முட்டாப்பையில படைச்சு விட்டு என்னை மட்டும் அறிவா படைச்சு விட்ட? நான் பேசுறது எங்களுக்கும் புரியலன்னு கேட்டேன். ஒரே ஆள் உலகத்திலே நம்ம பார்த்தோம்தான். அது மாதிரி இப்போ நான் என்ன கேட்க வேண்டியிருக்கேன்? இவங்களோட என்ன எதுக்கு பிறக்க வச்ச? எதுக்கு பிறக்க வச்ச? இந்த நாய் நிறையா பிறந்திருந்தால் நாலு வீட்டில் நக்கி சாப்பிட்டு செத்துருக்கலாம்ல. இது இந்த மானங்கட்ட பொழப்பு. இந்த பேச்சை 13 சுடுகாட்டை வச்சாலும் 4 பணம் எழுந்திரிச்சிருக்கும். பாவம், ரொம்ப நேரமாக பேசிட்டுருக்காங்க, கத்திக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு இனமா? இது ஒரு இனமா? ஒரு சொத்து தண்ணி தர முடியாது. தண்ணி கொடுக்க நாங்கள் முட்டாளா? 10 சீட்டு கொடுப்பார் ஐயா ஸ்டாலின், 10 சீட்டு. அவன் தண்ணி தர மாட்டான், இவர் கொடுத்துருவார். நீ மானங்கட்ட அவனுக்கு போட்டுவார். டே, இப்போ சொல்கிற உண்மையிலேயே நான் வந்து தீவிரவாதியாக எல்லாமே இருக்கிறதுக்கு நீ பாராட்டணும்டா. நான் ஜனநாயகவாதியாக இருக்கிறதுக்கு என்னை கும்பிடும்டா. சொல்லணும், என் ஆள் மனதில் இருக்கிற ஆத்திரம் கோபத்தை வெளிக்காட்டாம எத்தனை நாளைக்குடா அந்த மானங்கட்ட நடிப்பை நடிக்க முடியும்? இந்தா இப்போ தான் ஒரு தான் சொல்கிறேன், அடிப்பம்னே அடிப்பான், அடிப்பம்ன்றேன். 10 சீட்டுங்க, ஒருத்தர் பத்திரிகையாளரை சந்திச்சு ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்று சொன்ன காங்கிரஸோட எதற்காக கூட்டணி? எவனா கேட்டுக்கான? அந்த கட்சி வெல்வதற்கு வேலை செய்த பெருமக்கள் எங்களுக்கு தான். பாட கட்டி தூக்கிட்டு போறான், நான் தான் அதுக்கும் சத்தம் போடுவிட்டே அப்படின்னு. 10 சீட்டு, ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. நீ உடனே ஒரு ஓட்டு உனக்கு கிடையாது. முடிவெடுத்திருக்கோம்டா, மான தமிழச்சி மாறல, பால் குடித்த நீ அந்த முடிவு எடுத்துக்கணும்டா. வீர பரம்பரையில் வந்தவன், மானம் அறம் வீரம் எல்லாம் உயிரென்று வாழ்ந்தவன், நீ முடிவு எடுத்துக்கணும். ஒரு சீட்டு, 10 சீட்டு வாச விட்டுறா, தண்ணி கொடுக்கல கொண்டு வாண்டா தமிழ. அந்த ரோச இருக்கணும்டா. நீ கொடுத்துட்டு 10 சீட்டு கொடுத்தாச்சு போட்டுவேன். கிருஷ்ணூரி சுவாமி இருக்கு, திமுக தான் பாதுகாப்பு, செயலே வச்சு பாதுகாக்கிறாங்க 30 வருஷமா. ஒரே ஒரு தடவைப்பா எல்லாருக்கும் ஆட்சி கொடுத்துட்டா. ஐயா எடப்பாடி கொடுத்துட்ட, கடைசியா ஐயா ஸ்டாலின் கருணாநிதி மகன் கொடுத்துட்டா, எல்லாரும் கொடுத்த. ஒரே ஒரு தடவை மகனுக்கு 5 வருஷம் கொடுத்துப்பாரு. ஒரு தடவை, ஒரு தடவை நீ வருந்துவ. எப்படி வருந்துவ? அப்பவே கொடுத்துருக்கலாம் அவன்கிட்ட, 10 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துருக்கலாம். இந்த பிள்ளை எப்பவோ இதெல்லாம் சரி பண்ணியிருப்பான். வயது முதிர்ந்த தாயெல்லாம்
நான் சாகிறதுக்குள்ள உன் ஆட்சியில் வாழ்ந்துட்டு சாகணும்னு. இரு இரு, அவசரப்படாத, நான் வர்ற வரைக்கும் இரு. அங்கே போகிறேன், ஒருத்தர் இருக்கான்ல ஒரு கிறுக்கு பைய, எங்கள் பாட்டன் ஒருத்தர் இருக்கான் பைத்தியக்கார பையன், உலகம் பூரா போர் நடத்து பொழுதுபோக்கு சண்டை போட்டு செஞ்சுருக்காங்க லூசு. நான் வந்து 60,000 யானைப்படை வச்சுருந்தான்னு புழுகிறாருன்னா, சீனை எழுதியிருக்கான் ஆவணப்படத்தில் எழுதியிருக்கான் வரலாற்றில், 60,000 யானைப்படை வைத்திருந்தான் அருண்மொழி சோழன் ராஜராஜன். உனக்கு அருண்மொழி சோழன் யாருன்னு தெரியாது, வீரகர்மம் ராஜராஜம்ப்பா. உன் வரலாறு திராவிட எப்படி கட்டிப்பான்னு தெரியுமில, கரிகாலன் திராவிட மன்னன் கல்லணை கட்டினான், ராஜராஜன் தமிழ் மன்னன் ஆரிய அடிமை. அதே நீதும் படிச்சு தெரியுதா, நீ பொங்கலையே தமிழ் பொங்கல் சொல்றது இல்லை, திராவிட பொங்கல். இப்போ ஒரு புது கூட்டங்களுக்கு சமத்துவ பொங்கலே சமத்துவம் தான்டா, வேளாண்மையில் இயற்கை, வேளாண்மையே இயற்கை தான்ப்பா. ஏப்பா இப்படிலாம் போட்டு என்னை அறிமுகப்படுத்துவோம் சீமான், ரொம்ப தமிழ் பற்றானது, எனக்கு புற்று வந்த மாதிரியே அறிமுகப்படுத்துவான். ஏன் நான் தமிழையா, சீ போப்பு தமிழ் பற்றாளர், கால்டுவெல் தமிழ் பற்றாளர், ஜோசப் எஸ்கிங்கிற வீரமாமுனிவர் தமிழ் பற்றாளர் உணர்வாளர். நான் பற்றாளர் இல்லை, நான் தமிழன், நான் தமிழன். ஈழ விடுதலை ஆதரவாளர்கள் இவர்கள், ஈழ விடுதலை ஆதரவாளர்கள். நாங்கள் ஆதரவாளர்கள் அல்ல, ஈழ விடுதலை போராளிகள். ரெண்டையும் குழப்பிக்கிறான், ரொம்ப குழப்புவாங்க. நேஷனாலிட்டிக்கும் சிட்டிசனுக்கு வேறுபாடு தெரியாது. என் நேஷனாலிட்டி தமிழ், நான் இந்திய நாட்டின் குடிமகன், என் சிட்டிசன்ஷிப் இந்தியா. இந்த சில பைத்தியம் வருது, ஃபஸ்ட்டு நான் இந்தியன், நெக்ஸ்ட் தமிழன். முதல்ல அம்மாவுக்கு மகனாரா யோகிக்கப்பேல, அப்புறம் அத்தைக்கு மருமகனாரு, இங்கே வா. இது அம்மாவுக்கு மகனாக இருக்க மாட்டேன், ஸ்ட்ரைட்டாக போயிடுவான். ஃபஸ்ட்டு நான் இந்துங்க, அப்புறம் நான் தமிழன் இந்துவானியா, தமிழன் கிறிஸ்தவனானியா, தமிழன் இஸ்லாமியரானியா, இல்லை இந்து நீ தமிழன் ஆனியா, தெரியும். இப்படி ஒரு தற்குறி வரலாற்று அறிவற்ற ஒரு கூட்டம் இங்கே தான். முதலில் தோன்றியது மொழி, மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம், அந்த கூட்டம் நிலைத்து வாழக்கூடிய நிலப்பரப்பு தேசிய இனம். இவ்வளவுதான், இதான் டெபினிஷன், இதான் வரையற. நீ அமெரிக்கா போய் ஐ ஆம் இந்து, ஐ ஆம் கிறிஸ்டின், ஐ ஆம் இஸ்லாம், நோ, நான் தமிழன். போ, ஐ ஆம் பிரிட்டன் கிடையாது உடன் பிறந்தவர்களே, ஐ ஆம் இங்கிலீஷ், போய் பாரு. ஐ ஆம் பிரான்ஸ் கிடையாது உடன் பிறந்தவர்களே, ஐ ஆம் பிரெஞ்ச், அப்படிதான் கை கொடுக்குவான். நீ எதையும் கற்றுக்கிறது இல்லை, எதையும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. எங்களை வந்து ஃபாசிஸ்ட்டு செப்பரட்டிஸ்ட்டு எதையோ ஒன்று சொல்லிட்டு கிடப்பீங்க. அப்போலாம் என் மனசு எவ்வளோ மகிழ்ச்சியில் திளைக்கும் தெரியுமில்ல, ஏய் என்னைய தமிழ் தீவிரவாதி, தமிழ் ஃபாசிஸ்ட்டு, தமிழ் சாவனிஸ்ட்னு சொல்லும்போது, நல்ல தமிழ் தாய்க்கும் தகில் தமிழ்ப்பனுக்கும் நான் பிறந்தது உறுதியாயிருது பாரு, என் பிறப்பில் ஐயம் இல்லை. அந்தப்போ ஒரு பெருமை அப்படி திருமறி ஏறும் பாரு. சொல்லு சொல்லு பார்ப்போம், இன்னொரு கிரக சொல்லு. அந்த திமிரு பெருமிதம் அவங்க எல்லாருக்கும் இருக்கணும். மருத்துவரா சீட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு, உடல் நோய் பட்டு போகல, தேச நோய் பட்டு போச்சு, நாடு நோய் பட்டு போச்சு, அதுக்கு வைத்தியம் செய்யணும். இதுவரை என் பிள்ளைகள் செய்தது தேக நலனுக்கான மருத்துவம், இனி செய்ய வந்திருப்பது தேச நலனுக்கான மருத்துவம். ஆசிரிய பெருமக்கள், பேராசிரிய பெருமக்கள் எல்லாரையும் நிறுத்திருக்கு. எதுக்கு? கல்வி என்பது மானுட உரிமை, கொடுக்க மறுப்பது, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, கொடுக்க மறுப்பது மாபெரும் கொடுமை, போராடி பெறாமல் இருப்பது அறிவிழந்த மடுமை. அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவமும் உலக உயிர்களின் உயிர் தேவையான நீரும் விற்பனைக்கு வந்துவிட்ட தேசம் நாடல்ல சுடுகாடு. தண்ணியை விற்கிற முதலாளி யாரா சொல்ற, நீ குடிக்கிற தரத்தில் இருக்க உனக்கு தெரியுமா, யாருக்கா தெரியுமா, நீ விஷத்தை குடிச்சுக்கிட்டு இருக்கா,
எவனாவது சிந்திப்பானா அண்டி, 800 கோடி மக்களுக்கு 100 கோடி மக்களுக்கு தாண்டா நீர் இருக்கு, மீதி 800 கோடி மக்களுக்கு நீர் வளத்தை எப்படி பெருக்கிறதுன்னு சிந்திக்காம 100 கோடி மக்களுக்கு தான் இருக்குண்ண, 2 விழுக்கடை தான் தண்ணி இருக்கேன்ன, அவன் வித்தா நல்லா சம்பாதிக்கலாம்னு சிந்திக்கிறான் பாருறா, அவனை கொல்லாம என்னடா பண்றது? யோசிச்சு பாரு, தண்ணிய விற்கிறான்டா. நீ அடிச்சா அப்பலோ கிண்ணில் கிண்ணில் இவனா கொண்டு இறக்கிடுவான்டா போத்தில், கொக்கு குருவி என்னடா பண்ணும், மானும் மைனாவும் என்னடா பண்ணும், யானை புலி சிங்கங்கடலாம் என்னடா பண்ணும்? நீ வீட்டுக்கு வீடு போர் போடுறிய 400 அடி 1000 அடி 500 அடின்னு, மரம் செடி கொடிலாம் எவ்வளவு அடிக்கிறா வேற இறக்கும், கீழே போய் உறிஞ்சிட்டு வந்துடுறிய. உலக உயிர்களை பற்றியே நீ கவலைப்படலைன்னா இந்த ஒரு இனம் தான் கவலைப்படு. ஏன்? நான் உயிர்மை நேயன், வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று பயிருக்கும் உயிர் இருக்கிற வாடி நின்ற வள்ளலார் பெருந்தகையின் வாரிசுகள் நாங்க தான்டா. காக்கை குருவி எங்கள் சாதி, நீர் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். எப்படி நோக்கும் திசையெல்லாம் நோக்க நோக்க களியாட்டம், நோக்கும் திசையெல்லாம் யாமன் வேறில்லைங்கிறான் பாரு. காக்கையும் குருவியும் எங்கள் சாதிடாங்க. யோசிச்சு பாரு, உயிர் நேயன் நீ, இந்த மாடு அது கண்ணுக்குட்டியே தேர்ல நசுக்கி கொண்டான், ஏத்தி கொண்டான். மனுநீதி சோழன் மகன் கதை, இலக்கியம் வரலாறு ஏதோ வச்சுக்க, கற்பனை. அது ஆராய்ச்சி மணி அடிச்சிருச்சு, அபாய மணி அடிச்சிருச்சு பஸ்ஸு. என்னன்னு கேட்டால், உங்க மகன் இளவரசன் வந்து தேர்க்கார்ல, அந்த கண்ணுக்குட்டியை கொண்டு விட்டான், கொண்டு விட்டான். பதில் என்ன செஞ்சிருக்கான், நீதி கொடுக்கணும் மாட்டுக்கு நீதி. அதே சேர்க்கால தன் மகனை, ஒரே மகனை ஏற்றி கொண்டான் மன்னிதி சொல்ல. இது கதையாக இருக்கலாம், ஆனால் மாட்டுக்கு கூட நீதியை நிலைநாட்டிய பரம்பரையில் வந்தவன் தமிழன். பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக, அப்படி பாடலையே ஒன்று வேதம், பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புகன்னா. உலகத்தில் ஒரு அரசியலை கொஞ்சம், கோடை வந்துட்டா மாடியில் தண்ணி வைங்க, புறாக்களுக்கு குருவிகளுக்கு தண்ணி வைங்கன்னு சொல்கிற ஒரு அரசியல் இயக்கம் இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கு. எங்கே இருக்கு? புறப்பொருள் வெண்பாமாலை பாடுது என் உடன் பிறந்தார்களே, கொடையில் ஆகச் சிறந்த கொடை எது? ஏய், நாட்டை அந்த மன்னனே வள்ளலாக இருந்தது. உன் வரலாற்றில் தான், உன் முன்னவர்கள் தான் நாட்டை ஆண்டவனே, மன்னனே வள்ளல். முல்லைக்கு தேரை நிறுத்தி விட்டு போன பாரி, ஒரு செடிக்கு கொடுத்தவன் தன் குடிகளுக்கு எவ்வளவு கொடுத்திருப்பான்னு கற்பனை பண்ணிக்க. கொடையில் ஆக சிறந்த கொடையை கேட்கிறான், எது கொடைன்னு கேட்டு கொடுப்பது கொடைதான், ஆனால் கேட்கும்போது அவன் மானத்தை இழந்து விடுகிறான். கேட்காமல் கொடுப்பது கொடைதான், ஆனால் அதையும் விட ஆக சிறந்த கொடை ஒன்று இருக்கு. என்னன்னு கேட்கிறான், கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுப்பது. அதான் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியும், மயிலுக்கு போர்வை போர்த்திய பேகனும், வள்ளல்களிலே ஆக சிறந்தவன் என்று உன் இலக்கியம் பாடு. நீ உயிர்மை நேயன், நீ தான் பேசுவ. மலையை விட்டாத, என் தாயின் மார்பு, என் பூமி தாயின் மார்பு வெட்டாத. நிலக்கரியை எடுக்காம தோண்டாம எப்படி சீமான் மின்சாரம் கொடுப்ப? கொடுப்பேன், நான் கொடுப்பேன் என்ற கொடு. மூடிட்டு என்ன பண்ணுவேன், அந்த 60,000 ஏக்கர்லையும் சூரிய ஒளியில் மின் பூங்கா வேணா, மறுபடி குடியேற்ற முடியாது என் மக்களை. அன்பு சிறந்தவர்களே, அறிவார்ந்த தம்பி தங்கைகளே, போரின் பேரழிவுக்கு பிறகு கூட மீள் குடியேற்றம் செய்துவிடலாம், ஆனால் மீத்தேன் ஈத்தேன் எடுத்த இடத்தில், அணுகுளை வெடித்த இடத்தில், நிலக்கரியை தோண்டி எடுத்த நிலத்தில் மறுகுடியேற்றம் செய்ய முடியாது. அப்ப என்ன செய்வாச்சுமான், சூரிய ஒளியில் மின் பூங்கா அத்தனை ஏக்கரிலும் காற்றாலை மின்சாரத்தை நிறுவினர். மீத்தேன் ஈத்தேன் பயோகாஸ் எரிவாயு எப்படி எடுப்ப? மயிலாடுதுறையில் என் தம்பி, என் கட்சிக்கார பிள்ளை, என் தம்பி காசிராமெல்லாம் வந்திருக்கான். மனித கழிவா ஆடு மாட்டு கழிவில் இருந்து அவன் பயோகாஸ் தயாரித்து அம்மாவுக்கு அடுப்பு எரிக்கிறதுக்கு, வீட்டில் மின்சாரத்துக்கு, இதை ஒரு இதில் கட்டிக்கிட்டு மோட்டர் பைக் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான்.
என் தம்பி வீட்டில் தயாரிக்கிறான், நான் வந்து நாட்டில் தயாரிப்பேன்னு சொல்கிறேன். என் பூமி தாயின் ஈரக்குலையை இதயத்தை சிறுநீரத்தை அறுக்காதே. ஆடு மாட்டு கழிவு இலைதலை கழிவை குப்பை கிடங்குகளை நிறுவி அதில் இருந்து எடு, பயோகேஸ் எடு, எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். நான் சொல்கிறத நம்ப முடியல. நான் வந்து செஞ்சு காட்டும்போது என்னை பார்ப்பே பாரு, இவன் கூட தான் நம்ம சுற்றி தெரிஞ்சம்மா, இந்த வேலையெல்லாம் செய்கிறானேன்னு நீ நினைப்ப. கடுமையான வேலையை செய்வேன். ஏன்? நான் பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் மகன். 200 ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி வாழ வேண்டும் என்கிற புனித கனவை சுமந்து நின்ற தலைவன் என் பிள்ளை. செய்து காட்டம் பெரு. நீ பார்க்கிற இந்த ஒளி வாங்கி, இந்த ஒளிபெருக்கி, இந்த மேடை, நீ போட்டிருக்க உடை, இந்த செருப்பு, இந்த சட்டை, இந்த மேடை, இந்த விளக்கு, கிழக்கு, எல்லாம் சந்திராயனுக்கு, சந்திரமண்டலத்துக்கு அனுப்புற சந்திராயன் உலோகம், தங்கம், வைரம், வைடூரியம், நகை, மாணிக்கம், எல்லாம் எல்லாம் பூமியில் நீ பார்க்கிற எல்லாத்தையும் தந்தவள் யாருன்னு சொல்லு. இப்பதான் இந்த பூமி தாய், இந்த தாய்க்கு நீ நோயை தவிர எதை கொடுத்துருக்க? கொஞ்சம் சிந்திச்சு பாரு, கொஞ்சம் என் கூட வா, என் இதயத்துக்கு நெருக்கமாவா, நான் என்ன பேசுறேன்னு கொஞ்சம் ஆழ்ந்து கவனி. எல்லாவற்றையும் தந்த உன் தாய்க்கு நீ கொடுத்தது எது? நோயை தவிர. தாய்க்கு நோய் என்றால் சேய்க்கும் வருமடா. தாய்க்கு காசு நோய் என்ன பிள்ளைக்கு வருதுடா. தாய்க்கு சர்க்கரை இருந்தால் பிள்ளைக்கு வருதடா. அதே நோய் உன் பூமி தாய்க்கு இருந்தால் உனக்கு வராதா? உன் தாயிலே அவள் தாயின் முளை மார்பில் இருந்து பாலை அருந்தினாய். பூமி தாயின் மலை மார்பில் இருந்து அருவி, அருவியில் இருந்து ஆறு, ஆறிலிருந்து நீர், நீரிலிருந்து சோறு, சோறிலிருந்து வயிறு, வயிறிலிருந்து உயிர், உயிரிலிருந்து வாழ்க்கை. அந்த பூமி தாயின் மார்பை அறுக்கிறாயடா மலை மணல் என்று. இப்படி ஒரு கேடுகட்ட சமூகத்தில் நீ பிறந்து சிக்கிக்கிட்டிய. உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை அழிக்கிற உரிமையை உனக்கு யார் கொடுத்து? சிமெண்ட் ஆச்சு கொடுத்துட்டப்பா. தண்ணியை தடைப்பட்டப்பா. தண்ணி நோ செல்ஸ். தண்ணி விற்பனைக்கு தடை. நானே என் மக்களுக்கு கொடுத்துட்றேன், முடிவு பண்ணிட்டேன். மரம் நானே நட்டு வளர்த்துருவேன். மக்கள் இயக்கமாக கிளீன் இந்தியா, கிளீன் இந்தியா மாதிரி நான் புரட்சி. பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவன் 10 மரக்கண்ட நட்டு வளர்த்து காட்டிட்டேன்னா 10 கூடுதல் மதிப்பெண் போட்டுவேன். 100 மரக்கண்டுகளை நட்டு என் தங்கை, என் தம்பி, என் தாய் காட்டிட்டா தமிழ் தேசிய சிறந்த குடிமகன் விருதை கொடுத்துருவேன். கொண்டாடி திருத்தினம் 10 ஆண்டுகளில் பச்சை போர்வையால் என் தமிழ் தாயை போற்றி விட்டுருவேன். தாயை புவி வெப்பமாகிறது, ஆகுதான் நீ ஆக்கினியா? பருவநிலை மாற்றம் மாறிச்சா, நீ மாத்திரியா? வெயில் அதிகமா இருந்தா கொடை பிடிக்கிறாய். அதே மாதிரி பூமி தாக்கி கொடை பிடிக்கணும். ஒரே கொடை தான் இருக்கு, மரம் வளர்க்கணும். ஒரு தடவை கொடுத்து பாருப்பா, போட்டு தான் பாருப்பா. அவன் சொல்றது ஜெயிக்க மாட்டாங்க சின்ன பசங்க, போட்டா தானையா ஜெயிப்பீங்க? இந்த பைத்தியக்காரங்க பிஜேபி பி டீம், பிஜேபி பி டீம், சிம்மானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும். நீங்க என் வீட்டில் சுவிட்ச போட்டாங்க, என் வீட்டில் தானே லைட் எரியும். எனக்கு போட்டால் நான் தாண்டா வருவேன் பைத்தியக்காரன். இப்போ கருத்து கணிப்பு, பிஜேபி வந்துடுது, பிஜேபி நல்லா வருது, பிஜேபி நல்லா வருது. ஏ, எனக்கு போட்டால் வந்துடும்னா எனக்கு போடாமே வருது. திமுகவுக்கு போட்டால் வராது நீப்பா, அவனுக்கு போட்டால் தான் வரும். உண்மையிலே பி டீம் அவங்க தான். 7 இடம் பேசி 5 இடம் சாதாரண வேட்பாளரை போட்டு விட்டு கொடுத்தது யாரு? நானா? அவர் நம்மால் மெயின் டீம் அவர் தான். புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம். பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ பள்ளியை ஏற்போம். அது எந்த கொள்கையில் வருது? அது இந்த கொள்கையில் இருக்கா இல்லையா சாமி? அந்த பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ பள்ளியில் இஸ்லாமிய கிறிஸ்தவர் ஆசிரியராக இருக்க வாய்ப்பு இருக்கா சாமி? இல்லை இல்லை. எங்களை மாறி அயோக்கியப்பில் நீ உலகத்தில் நீ பார்த்துருக்கேன். நீ என்னை பரப்பைய பல்லப்பையன்னா
இந்த சாதியை இழிவு தீண்டாம கொடுமையை சகிக்க முடியாம மதத்துக்கு போனேன். அங்கே சிறுபான்மைன்னு வச்சு அடிக்கிறான். இங்கே சாதியை இழிவு சொல்லி அடித்தான் தீண்டாமைன்னு. இதிலிருந்து தப்பிக்கலான்னு அங்கே போனேன், சிறுபான்மைன்னு அடிக்கிறான். உரலில் போட்டு இடிக்கிறான்னு குதிச்சு விழுந்தா செக்கில் போட்டு ஆட்டான். இதே என்னதான்டா அங்கே பண்ணுறது? சிறுபான்மைக்கு சொல்லுகை. 75 ஆண்டுகளை ஒருத்தங்க கூட பிரதமராக இல்லையே இஸ்லாமியங்கிறதுங்க. ஏன் அதான் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா வந்திருக்காங்கல்ல அப்படின்னு. அதான் ஒன்றுக்கு உதவாத ரப்பர் ஸ்டாம்ப் தானே. நீட் நடத்துல காட் நடத்துல கையெழுத்து போடுறதுக்கு ஒரு பதவி ஏன் கொடுக்கறதில்ல? சிறுபான்மை மக்கள். நீனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நானும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அவனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அப்படின்னா நீ பெரும்பான்மை, அவன் சிறுபான்மை. சிறுபான்மை மக்களுக்கு சலுகை, அவனுக்கு ஜிஎஸ்டி 18 உள்காடு, இவனுக்கு 10 உள்காட. அப்படி ஒன்றும் இல்லையே, அப்படி ஒன்றும் இல்லையே ராஜா. அப்படி ஏதாவது இருக்கா? நல்லா கொஞ்சம் ஒரு கிலோ பருப்பு, ஒரு கிலோ எண்ணெய், ஒரு லிட்டரு எண்ணெய், ஒரு கிலோ அரிசி. அதான் நீ அம்பானி கொண்டாட்டி என்ன வரி கட்டுறாளோ அதை 100 நாள் வேலைக்கு போகிற எங்கள் ஆத்தாவும் கட்டுறான். வரி ஒன்றா இருக்கு, வாழ்க்கை தரம் ஒன்றா இருக்கா ராஜா? இதெல்லாம் உனக்கு பேச்சு ஒன்றும் புரியாது. நீ வழக்கம் போல் காந்தி சிரிச்சுக்கிட்டே வருவார், வாங்கிட்டு ஓட்ட போட்டு போ. அந்த ஆள் ஒரு பைத்தியக்காரன் வந்தால் ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக இருக்கும், நேர்மையாக இருக்கணும் போராடிட்டு விபச்சாரத்துக்கு எதிர் காந்தி சிரிச்சுக்கிட்டே போவார், துணை போவார். சாராயத்துக்கு எதிர் காந்தி காசு கொடுத்தா குடிக்கிறேன், என்ன சிரிக்குத? சூதாட்டத்துக்கு எதிர் காந்தி காசை வச்சு தான் விளையாடுவான். இப்போ பார்த்தியா காந்தி எவ்வளவு கேவலமாக போயிட்டாருன்னு. அதனால் காந்திக்கு மனத்தில் இடத்தை கொடுத்து விட்டு பணத்திலிருந்து எடுத்து விடுங்கள். இதுக்கு என்ன காரணம்? அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். உங்கள் பிள்ளைகள் முன்வைக்கிற முழக்கத்துக்கு பேர் என்ன? அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். அது என்ன சிம்மான் அடிப்படை அமைப்பு? அவன் சிஸ்டர் ராங்குங்கிறான், நான் தூய தமிழில் அமைப்பு சரியில்லைன்றேன். அமைப்பு என்ன அமைப்பை மாற்றுவேன்? எப்போ ஒருத்தர் எம்எல்ஏ இருக்கார் ராஜா, அவரே எம்பிக்கு நிற்பார் ராஜா. இப்போ ஒரு அரசு மருத்துவர் ராஜா, அவர் சட்டம் இந்த பாராளுமன்றத்தில் போட்டியிட முடியாது ராஜா, அது ரிசைன் பண்ணும். அது எங்கச்சியில் நிற்கிறதுனா உடனே ரிசைனேஷன் லட்டு கொடுத்தாலும் வாங்க மாட்டான். சீமாங்கச்சியில் போய் நிற்கிற நீனே அப்படி இந்த கூட்ட நேரத்துக்கு இடம் இல்லாமல் ஒருத்தர் கெஞ்சி கதிரி தனி இங்கே வந்து வாங்க நடக்குது. அப்போ என்ன பண்ணுறது? என்ன பண்ணலாம்? இப்போ அம்மையார் விஜயதாரணி பதவி விலகிட்டாங்க, போயிட்டாங்க வேற கட்சி. ஏதோ சீட்டு கிடைக்கும்னு போனாங்க, அது கிடைக்கல. ஆனால் இப்போ அந்த இடத்துல தேர்தல் நடக்குது. இப்போ அவங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களை என்ன பண்ணலாம்? இப்போ தேர்தல் நடக்குது, இடைத்தேர்தல். அதுக்கு செலவு ஏங்க உன் காசு நம்ம காசு. இப்போ என்ன பண்ணணும்? விஜயம் வாங்க வாங்க, நீங்கள் உங்கள் பேராசைக்காவது இந்த கட்சியை விட்டு இந்த பதவி விட்டு வெளியில் போனீங்க. இப்போ தேர்தல் நடக்குது, 20 கோடி செலவு, 20 கோடியை கொடுத்துட்டு போங்க. இதுக்கு பேர் என்ன ராஜா? அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். இப்போ அந்த இடைத்தேர்தல் வேண்டாம். நாங்கள் எங்கள் கொள்கை அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்ற கொள்கை. ஏன் சீமான் வேணாங்க? மக்கள் காசை எதுக்குங்க விரயம் பண்ணுறீங்க? அப்போ என்ன பண்ணலாம்? மீதி இன்னும் 2 ஆண்டு இருக்குங்க. 2 ஆண்டில் விஜயதாரணி முதலிடம்ங்க, 2வது இடம் யார் வந்ததுங்க? இந்த அம்மாவுக்கு அடுத்த வாக்கை வாங்கினவன் யார்? அவன் மீதி இருக்கிற 2 ஆண்டுக்கு எம்எல்ஏங்க. இவ்வளோதாங்க எங்கள் கொள்கை. புரிஞ்சிருச்சா? இப்படி சொன்னீங்கன்னா இடத்துறதுல வேணாம், 2வது இடத்துல இருக்கிற நம்ம வந்துடலாம்னு ஒரு இருந்துனா அந்த இருக்கிற எம்எல்ஏ எம்பியை கொலை பண்ணிட்டானா என்ன பண்ணுறது? இவன் நம்மகிட்ட கேள்வி கேட்குறது. இப்போ மட்டும் என்ன பண்ணுற? இது இந்த மாதிரியான சிந்தனைகள் இருக்குது பார்த்தியா. இதுதான் நாடு, ஜனநாயக நாடு, மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாடு. மக்களாட்சியின் தலைவர் யார்? குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவி யார்? திரௌபதி முர்மு. திரௌபதி முர்முக்கு நீ ஓட்டு போட்டியா? நீ ஓட்டு போட்டு தேர்வு செய்தவர்கள் தேர்வு செய்து கொண்டார்கள் தங்கள் வசதிக்கு. இப்போ நாட்டின் முதல் குடிமகளையே
மக்களாட்சியின் தலைவியையே மக்கள் தேர்வு செய்ய முடியவில்லை என்கிற அமைப்பு ஜனநாயக துரோகம். வார்டு கவுன்சிலருக்கு வரிசையில் நின்று ஓட்டு போட்ட நான் என் நாட்டின் முதல் குடிமகனுக்கும் மகனுக்கும் நான் போடுறேன், நிறுத்துங்கிறேன். அப்படி நிறுத்துறதுனால என்ன சீமான் அப்படின்னா, தேர்தலில் நின்று வேலை செய்து வாக்கு கேட்கும்போது மக்கள் தன்னை தோக்கடிப்பார்கள், வாக்கு செலுத்த மாட்டார்கள் என்கிற அச்சம் இருந்தால் மக்கள் நலன் சார்ந்து தீட்டப்படுகிற திட்டங்கள் சட்டங்கள் நிறைவேற்றப்படும். தாழ்ந்து ரவி ஆடுறது காரணம் என்ன? அவர் எலெக்ஷன் நிற்க போறதில்லை, அவர் நியமன உறுப்பினர். இத்தனை கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட முதல்வர் ஐயா ஸ்டாலினுக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினர் ஆளுநருக்கு இருக்கின்றால் இது ஜனநாயக துரோகம் என்று சொல்றோம். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம சொல்றது இந்த மாறுதல்களை தான் சொல்றோம். மக்களால் தேர்வு செய்யப்பட்டவருக்கு மட்டுமே மந்திரி பதவி, மாநிலங்களவை உறுப்பினராக யாரும் இருக்கலாம், ஆனால் மந்திரியாகி எங்கள்கிட்ட அதிகாரத்தை செலுத்தக்கூடாது. 10 ஆண்டுகளுங்க இந்த நாட்டின் முதன்மை அமைச்சருங்க மன்மோகன் சிங் தேர்தலில் நின்று ஒரு ஓட்டு கூட வாங்கலங்க. தேர்தல் என்ன தோற்றுக்குவர், அவர் ஆட்சியின் கீழே மக்கள் வாழ விரும்பவில்லை என்பது தெரிய வந்துடும். ஆனால் இது மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாடு, அதிகாரம் மக்களுக்கானது என்று சொல்கிற நாடு எங்கே இருக்கிறது? 10 ஆண்டு காலம்ங்க மக்களை சந்திச்சு வாக்கு பெறலை, நன்மதிப்பை பெறவில்லை. இந்த ராகுல் காந்தி இந்தியாவில் நிக்க இடம் இல்லை, கேரளாவை தவிர அவருக்கு. யோசிச்சு பாருங்க, அவர் வட மாநிலங்களில் எங்கேயாவது நிக்க சொல்லுங்க பார்ப்போம், தோற்று போவார். இங்கே கேரளாவில் வந்து நிற்பார், இப்ப அங்கதான் நிக்கிறது. ஒருவர் 20 பதவிக்கு போட்டி போடுவது, 2 தொகுதியில் போட்டி போடுறது, அப்ப இன்னொரு ஒரு வாய்ப்பு போகுது. இந்த மாதிரி முறைகளை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். அதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். இப்ப பாருங்க, நமக்கு என்ன 32 லட்சம் ஓட்டுன்னு நினைக்கிறீங்களா? குறைஞ்சது 50 லட்சம் இருக்கும். ஆனால் ஏன் குறைஞ்சது? பெட்டி 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 ராஜா பெட்டி, அதை ஒன்றும் செய்ய முடியாது. அது நிரூபிக்கப்படவில்லை, அந்த எந்திரத்தை ஹேக் செய்ய முடியும் அப்படின்னு நிரூபிக்கப்படவில்லை. மூக்குத்தியில் விட்டு கொண்டு போய் நீட்டு தேர்வில் எழுதிட முடியும் நிரூபித்தது யாரு? என்ன மைத்துக்கு அதை கலெக்டர் தோடு இருக்குல்ல, தோடு மயிருங்கிறது கெட்ட வார்த்தை இல்லை, தூய தமிழ் வார்த்தை. தலையில் இழிந்த மயிரினைய மாந்தன் நிலையில் இழந்த கடை என்று என் வேதம் கற்பிக்கிறது. நல்லா கவனிச்சுக்கணும், மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான் அப்படின்னு வேதம், நம்ம வேதம் திருக்குறள் கற்பிக்குது. அதை விட்டுட்டு இவன் சமஸ்கிருதத்தில் கேசம் முடி ஹேர் ஆங்கிலத்தில், இந்த எல்லா மயத்துக்கும் என் மயிரே பரவாயில்ல. தோடு இந்த தோடுலாம் பிட்ட கொண்டு வர முடியும் நம்புங்கிறாங்க, உள்ளாடை கலட்டுறாங்க என் தங்கச்சிக்கு. என்ன மனநிலையில் போய் என் பிள்ளை எழுதுங்க? சந்திரமண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்பினியா? என் கிட்ட போய் அனுப்பினியா? எங்கிருந்து அனுப்பின? கீழே இருந்து, கீழே இருந்தே இயக்கிறீ இல்லை. நான் எங்கள் அம்மாவோட அரணியூருக்கு அண்ணம்மாள்கிட்ட பேசுகிறத நீ டெல்லியில் பதிவு பண்ணுறியா இல்லையா? பண்ணுறல்ல. இதெல்லாம் செய்ய முடியும், இந்த எந்திரத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. நான் நம்பணும், ஒரு நாள் அந்த பெட்டியை தூக்கி ரோட்டில் தெருவில் விட்டு உடைக்கிற காலம் வருதாலே. இந்த தேர்தல் ஆணையம்னு ஒன்று இருக்குங்க, இவர் பார்த்த வேலை என் பேரை கேட்டாலே பல பேருக்கு ஈர குலை நடுங்குது.
ஒரு சின்ன கேப்பேன், ஆட்டோவா? ஆட்டோ ஆட்டோ எவ்வளோ அடையாளம் தெரியாதவன் தமிழ்நாட்டில் யாரா இருக்கா? அவனை கொடுத்து விடு. தீக்குச்சி, தீக்குச்சிகள் நல்லா இருக்கு. நாங்கள் தீக்குச்சிகள் பற்றி எரிவோம் புரட்சி தீயாக. நல்லா இருக்கே, கொண்டு போயிடலாமே. எங்களை உரசினால் எரிவோம் பெரும் நெருப்பாக. சிறப்பாக இருக்க. தீக்குச்சிகள்ரா, எவனே தெரியல ஒருத்தர் வாங்கி வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில். எப்போ கொடுப்பா? நாங்கள் நின்றுக்கிறோம். எங்கே இருக்கானே தெரியல. இவங்க என்ன சொல்கிறது தெரியுமில்ல? தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள், சிபிஐ, என்ஐஏ, இந்த நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், இதெல்லாம் வந்து தன் அது சுதந்திரமாக இயங்குங்க. அதெல்லாம் இயங்குத. அது வெறுப்பில் தான் கேட்டேன். எனக்கு செருப்பை கொடுத்துரு. கெஜ்ரிவாலுக்கு விளக்கு மாதிரி எனக்கு செருப்பு. அவன் தலையிலிருந்து அடிக்கட்டு, நான் காலிலிருந்து அடிக்கிறேன். என்ன இருக்கு செருப்பு? இதுக்கு வாக்கு செலுத்துவது ஒவ்வொருவரின் பொறுப்பு. அது போட்டு போ. என்னதாண்டா எங்களை பண்ண சொல்றீங்க? டேய், ஒரு நல்ல ஒரு அரசியல் செஞ்சு ஒரு தூய ஆட்சியை மலர செய்யணும்னு வர்ற எளிய பிள்ளைகள் என்ன வாரா எங்களை படுத்துறியப்பா? நீனும் என்னை ஏதோ பண்ணிதான் பாக்குற. நான் யாருன்னு தெரிஞ்சுக்க? முகலாய, போர்ச்சுகீசிய, பொல்லாந்தார், பிரிட்டிஷு, மராட்டிய, விஜயநகர பேரரசு, தெலுங்கு மன்னர்கள், எவனோ வந்தான் எங்களை ஆண்டு அழிச்சு அடக்கி ஒடுக்கி பண்ணான். ஆனாலும் எழுந்து நின்றோம் நாங்கள் தமிழர்கள். இந்த நிலப்பரப்பில் இத்தனை ஆண்டுகளில் இந்திய திணிச்சான் எவன் எதிர்க்கல? நான் எதிர்த்தேன். நீத்த எவன் நீட்டின எவன் எதிர்க்கல? நான் எதிர்த்தேன். என்ஐஏ நான் எதிர்த்தேன், சிஐஏ நான் எதிர்த்தேன், ஜிஎஸ்டி நான் எதிர்த்தேன். எது வந்தாலும் என் நிலத்திற்கு, மக்களின் நலத்திற்கு எதிராக எது வந்தாலும் நான் மட்டும்தான் எதிர்த்தேன். காரணம், இத்தனை கோடி மக்கள் வாழுகிற நிலப்பரப்பை மரபணு மாறாத தூய ரத்தம் ஓடுகிற ஒரே இனம் தமிழினம் மட்டும்தான். என்னில் இருந்து பிறந்ததான் கன்னடர், தெலுங்கர், மலையாளி, துளுவர். கன்னடமும் களி தெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தில் பிறந்தது வேங்கிறான். நல்லா கவனிச்சுக்கணும். நீ எனக்கு விட்டு கொடுக்க மாட்டேங்கிற. 2200 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு தோராய கணக்கு, கீழடி 5000 ஆண்டுக்கு முன்னாடி கூட இருக்கலாம். சும்மா சொல்றதானே வள்ளுவன் ஒரு 2000 ஆண்டு இருக்குங்க. இவன் தான் வள்ளுவனுடைய ஆத்தாவுக்கு பிரசம்பத்தை மாதிரியே பேசுவான். ஏ 1330 குரல் ஏன் 5000 எழுதியிருக்கலாம்ல? பாதி சிதைஞ்சிருக்கலாம்ல? அழிஞ்சிருக்கலாம்ல? இருக்கலாம். கீழடிய தமிழர் நாகரிகம், தமிழர் வாழ்வியல், தமிழர் பண்பாடு அப்படி உச்சரிச்ச மாட்டான். திராவிட நாகரிகம், ஆரியம், இந்திய பண்பாடு. 2200 ஆண்டுக்கு முன்னாடி இந்தியான்னு ஒரு நாடு எதிரா, பேர் எதிரா? டேய் பொய் பேசுங்கடா, கொஞ்சம் பார்த்து பேசுங்கடா. எல்லாரும் முட்டாள்கள் கிடையாதுல்ல? ஹிட்லர் பைத்தியக்கார மருத்துவமனைக்கு வரும்போது எல்லா பைத்தியத்துக்கும் சொல்லிட்டான். அவர் வரும்போது எந்திரிச்சு வணக்கம் வைக்கணும்ன்ட்டு. அவர்த்த மட்டும் எந்திரிக்கவும் இல்லை, வணக்கம் வைக்கவும் இல்லை. அவன்கிட்ட போய் ஹிட்லர், எல்லாரும் எந்திரிச்சு எனக்கு வணக்கம் வைக்கும்போது நீ மட்டும் ஏன் எந்திரிச்சு வணக்கம் வைக்கல? ஏ சொன்ன நம்பியா, நான் பைத்தியம் இல்லையா? உண்மையிலே நான் பைத்தியம் இல்லை. அது மாதிரி உண்மையிலே நாங்கள் பைத்தியம் இல்லையா? நாங்கள் பைத்தியம் இல்லை, எங்களை விட்டு எல்லா பைத்தியக்கார பயிர் மாதிரி எங்களை நினச்சிக்கிட்டு இருக்காத நீ. என்னென்ன வேலை நினைக்கிறீங்க இவங்க பண்றதெல்லாம்? கொடுமை, கொடுமை. நீ இதுல தானே ஆட்டம் கட்டுவ? என்கிட்ட ஈடு ரைடு போட முடியல. நீ போட்ட இடத்துல எல்லாம் ரைடு பண்ணிட்ட, எல்லாத்தையும் காசு வாங்கியிருக்க. நீ ஐடி ரைடு போட முடியல என்கிட்ட, இல்லை. அதுக்கு நன்றி சொல்லணும். நம்மகிட்ட காசு கோடி கோடியாக வருது, சிமானுக்கு கோடி கோடியாக வருது, ஏ எங்கிருந்தோ வருது, வரலன்னு சொல்லிட்டான்.
நீரே பிஜேபி பீட்டிம்னா என்னைய ரைட போட்டு நான் இல்லைன்ட்டான். அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும். தேங்க்ஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் ரைட், என்னைய ரைடு அது சொல்லிட்டாங்க. இப்போ சின்னம் தரல, ஆனாலும் நம்ம பிஜேபி பீட்டிம். இவங்களுக்கு ஒரு ஜனநாயகம்னு நீ நம்ப சொல்கிற 70 வருஷம்ங்க ஒரு கட்சி வச்சுருக்குங்க சின்ன உதயசூரியன். அரசின் நலத்திட்டத்தில எல்லாம் உதயசூரியன் சின்னத்தை போடுதுங்க. 60 வருஷம் ஆக போதுங்க அதிமுக, அது அரசின் நலத்திட்டத்தில் ரெட்டலை போடும். எனக்கு சின்னம் என்னன்னே தெரியல. நான் என்ன சொல்கிறேன் பெருமக்களே, அறிவார்ந்த சான்றோர்களை, ஆகப்பெறும் ஆட்சியாளர்களை, தலைவர்களே, கேஷ்லெஸ் எக்கனாமிக் வந்துவிட்ட நீங்கள் சிம்பல்லெஸ் செலெக்ஷனுக்கு வாங்க என்று நான் சொல்றேன். இப்போ என்னை பாருங்க, சிம்பல்லெஸ் இப்போ துண்டு போட சொன்னேன், துண்டு போட்டால் என்ன பிரச்சனை கேளு, அதில் தலைவர் படம் இருக்கு. தலைவர் படம் தான் ஒரு தொலைக்காட்சியும் பாடாது. பாருங்க ஓரத்தில் ஓரத்தில் வச்சிருக்கிறீ, இதை மட்டுமாவது போடையாது, தள்ளி போட மாட்டான். ஏன் பயம் அப்ப என்னது, அப்ப என்னடா பண்ணலாம், துண்டுல சின்னம் இல்லை, அப்ப என்ன பண்ணலாம், கொடியை போட்டு வைப்பா, எல்லாம் பேச்சு மாதிரி போட்டு படிக்க ஓடி வச்சு குத்தி விட்டு. ஏன் இப்படிலாம், என்ன இருக்கோ அதை வச்சுக்கிட்டு வேலை செய்ய பழகணும். யாருக்கு நான் கத்து கொடுத்தா, நம்மால் தான். தோட்டம் இல்ல, துப்பாக்கி இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியும், துப்பாக்கி இருக்கு, தோட்டம் இல்ல, சைக்கிள் திருவியலுக்கு போடுற பால் ரசு குண்டை வாங்கிட்டு வந்து உருக்கி குண்டு செஞ்சு அடிச்சுட்டா. எனக்கு சீருடை கொடுக்கணும், பூட்ஸ் கொடுக்கணும், கவசம் கொடுக்கணும், நெஞ்சு கவசம் கொடுக்கணும், தொப்பி கொடுக்கணும், AK-47 கொடுக்கணும். 6 குண்டு தான், 10 குண்டு தான், துப்பாக்கி கையிலே பனிய செருப்பு, இதில் துப்பாக்கியை தூக்கிட்டு 6 குண்டு தான், சுட்டு எதிரியை கொள்ளு இல்லைன்னு செத்துப்போம். இப்படி படை நடத்தின புரட்சியாளன் யார் தெரியுமில, நம்ம தலைவன் தான். அவன் புள்ள நான் சின்ன வச்சுக்க, நீ வச்சுக்க. இப்போ என்ன பண்ணுவ, சின்னமே இல்லை, 40 தொகுதிக்கு 40 சின்னம் தெரியவியா, அது ஐயா சீர்காழி சிதம்பரம் சீர்காழி இருக்காருல்ல கோவிந்தராஜன், அவர் ஒரு பாட்டு இருக்கு, இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. இப்ப நாம சின்னமெங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை தேடி போடு. வேற என்ன செய்யறது ராஜா, வாய்ப்பு இல்லை, இதுதான் வழி இருக்கு. என் சின்ன என்னன்னு எங்களை விட என் மக்கள் தெரிஞ்சுக்கிற ஆர்வமா இருக்காங்க. நீ இப்ப என்ன பண்ணிட்ட, சின்னத்துக்கு ஓட்டு இல்லை, சீமானுக்கு தான் ஓட்டுன்னு காட்டி என்னை மிகப்பெரிய தலைவனாக்கிட்டேன். நீ கருத்து கணிப்பு மற்றவை 19, மற்றவை 22, மற்றவை 1 இல்லை ராஜா, நான் தான் ராஜா. மற்றவை யாரு, நான் சொல்லி சொல்லல, படம் பார்க்க போவோம், நான் என் நண்பங்களும். அப்ப எங்க ஒரு அஜந்தா, மகுபா, ரவி, சண்முகா, இந்த மாதிரி திரையரங்கெலாம் இருக்கேன். நாங்கள் படத்துக்கு போகும்போது, டே மச்சான் கவனிச்சாடா, அதில் மற்றும் பலர்னு வரும், இந்த நடிகர்கள் பேரெல்லாம் போட்டு கேட்பான், டே மச்சான் எல்லா படத்துலையும் பார்த்தாடா, அந்த மற்றும் பலர் எல்லா படத்துலையும் நடிக்கிறான்டா. அது மாதிரி நான் எல்லா தேர்தலையும் இருக்கேன், மற்றவை அதர்ஸ். டேய் என் பேரை சொல்ல முடியலடா, சீமான் நாம் தமிழர் கட்சி 19 விழுக்காடு 20 விழுக்காடுன்னு சொல்ல முடியல, அந்த நடுக்கம் அந்த பயம். வேந்திரன் தனியா பண்ணுவ, நான் தனியா நிற்கும் போது உனக்கு ஒரு பயமா இருக்குல்ல, அதுக்கு தான் தனியா நிற்கிறேன். தனியாக நிற்கிறோம், தனித்துவத்தோடு நிற்கிறோம், கூட்டத்தோடு கூட்டமாக நிற்க துணிவும் வீரமும் தேவையில்லை, தனித்து நிற்பதற்குத்தான் துணிவும் வீரமும் தேவை, நாங்கள் வீரர்கள், அதனால் தனித்து நிற்கிறோம். மற்றவர்களின் தோல் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட, தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதே மேலானது.
நான் தனிச்சு நிற்கிறேன்னு யார் சொல்றது? இத்தனை கோடி தமிழ் மக்களோடு சேர்ந்து நிற்கிற ஒரே மகன் நான் தான். நான் என் மக்களை, என் மண்ணை முழுமையாக நேசிக்கிறேன், நம்புகிறேன், பேரன்பு கொண்டு காதலிக்கிறேன். அவர்கள் என்னை காதலிக்கவில்லை, நிராகரிக்கிறார்கள். இன்னும் இன்னும் கூடுதலாக அன்பை காட்டுவேன். ஐ லவ் யூ என்று ஒரு தடவை சொல்வதற்கு பதிலாக 1000 முறை சொல்வேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ ஹேட் யூ, நோ ப்ராப்ளம், ஐ லவ் யூ சொல்லிக்கொண்டே இருக்கும். என் அன்பை கடத்துவேன். ஒரு நாள் என் அன்பு என் மக்களுக்கு புரிய வரும்போது எனக்கு வாக்கு செலுத்துவார்கள், நான் வெல்லுவேன். ஆக சிறந்த ஆட்சியை தமிழர் தாய் நிலத்தில், தமிழன் அறம் சார்ந்த ஆட்சியை நடத்துவேன். என் முன்னவர்கள் பாரி, ஓரி, பேகன், ஆய், நல்லி, அதியமான், இவர்களை விட ஆக சிறந்த ஆட்சியை நான் நடத்துவேன். காமராஜரா, அவன் பேரன் சீமானா என்கிற போட்டி, நீ நல்லா ஆட்சி கொடுத்தியா, நான் நல்லா ஆட்சி கொடுத்தனா, அவர் பேரைய மறக்கடிப்பேன். காமராஜரை தாண்டிட்டான் அவன் பேர். ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி, எல்லாருக்கும். 32 அரசு பள்ளி கொடுத்த மூடிட்டுருந்த அரசு, ஒரு தனியார் பள்ளி, ஒரு அரசு மருத்துவமனை, ஒரு தனியார் மருத்துவம், எதையும் தொட மாட்டேன். ஆனா காத்தாட வச்சிருவேன், ஈயாட வச்சிருவேன். என்ன பண்ணுவ? என் பள்ளிக்கூடத்துக்கு வர பிள்ளைகள் தவம் இருக்கிற மாதிரி தரத்தை உயர்த்திடுவேன். என் மருத்துவமனையில் படுத்து முதலமைச்சருக்கு முடியல, எங்க இருக்க அரசு மருத்துவமனையில் இவர் வருவார், ராஜீவ்காந்தி அரசு மருத்துவம். ராஜீவ்காந்தி யார்? உங்க ஐத்தமைனா? ராஜீவ்காந்தி சாலை, ராஜீவ்காந்தி மருத்துவமனை. சீமா வந்துட்டான், காலையில் இருந்து பழகு இருந்துச்சு, ராத்திரி காணா, அது காணா. கோயில் சிலை தானே நீங்கள் கடத்தி பார்த்துருக்க? நான் வந்தவொடனே ஏதாவது ஒரு சிலை இருக்கேன்னு பாரு. ஹே, செக்கிழுத்தவன் பேரையா? செக்கிழுத்த என் பாட்டனுக்கு சிலை கிடையாதியா? அவன் ஒரு பைத்தக்கார போய் சொத்த புறா வித்துட்டீங்க. யார் அவங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க சொன்னது? சுதந்திரம் யார் விட்டுக்காங்கண்ணே? கருணாநிதி விட்டுது. அவர் மகன், அவர் மகனுக்கு மகன். ஒருத்தெல்லாம் வந்து என்கிட்ட 1000 ரூபாய்க்கு விற்ற கஞ்சா 9000 ஆயிடுச்சு, நீ ஒரு பொட்டலம் தயவு செய்து நீ ஒரு குரல் கொடுத்து விடனே, நீ வாய்ஸ் கொடுத்தா தானே விலை குறையுன்ற. ஏன்னாடா டெல்லியில் விவசாயி போராடிட்டு இருக்கான்? உண்மையிலே இந்த உன் வருத்தமாக தான் இருக்கு. நீங்களோட படுற பாடு, நம்ம பாட்டி இந்த சிக்கிக்கிட்டு இந்த பைத்தியக்கார பையில்கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம படுற பாடு இருக்க. அவர் அவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணிட்டு ஒரு பதவி இல்லை. இங்கே ஒரு அப்பே இருக்கேன், எங்களுக்கு நல்ல கண்ணுன்னு அவனுக்கு பேர். 95 வயசு ஆகி போச்சு, 6 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்கான். மீசை முடிய ஒவ்வொன்றா பிடிங்கிருக்காங்க, சுட்டுருக்காங்க, சுருட்டு. ஒரு வார்டு கவுன்சிலர் கூட இல்லை. நீ எவனே தெரியல, இவன்லாம் அமைச்சருன்றேன், அவன் அமைச்சருன்றேன். ஒருத்தர் வீட்டில் 2 லட்சம் கோடி ஈடி ரைடு. ஒரு பெரிய தலைவர்கிட்ட கேட்டால், ஐயா 2 லட்சம் கோடிங்கிறான். அவ்வளவுலாம் இருக்காது, கூடத்தான் இருக்கும், கூடத்தான் இருக்கும்ன்ற அப்படி. அந்த அளவுக்கு ஆட்சி முறைகள். என் அன்பிற்குரிய தமிழ் சொந்தங்கள், ஒவ்வொரு நாளையும் விதைப்பதற்கான அறுவடைக்கான நாளாக கருத முடியாது, ஒவ்வொரு நாளையும் விதைப்பதற்கான நாளாக கருதுங்கள் என்கிறான் ஓசோ. அது மாதிரி உங்கள் பிள்ளை ஒவ்வொரு நாளையும் விதைப்பதற்கான நாளாக கருதுகிறேன். நிறைய தேர்தல்களில் நாங்கள் நின்றிருக்கிறோம், தோற்றிருக்கிறோம். ஆனால் இந்த தேர்தலில் தோற்கக்கூடாது. எங்களுக்கு வாக்களியுங்கள், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள். ஆசிரிய பெருமக்களை நிறுத்திருக்கிறேன். கற்போம் கற்பிப்போம். அரசியலை விட ஆகச்சிறந்த கல்வி ஒன்றும் இல்லை. அரசியலை கற்பிக்காது கல்வியே இல்லை.
அதை கற்பிக்கத்தான் பேராசிரியர் பெருமக்கள். சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வணங்குவதற்கு கோடி சாமிகள் உண்டு, வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமிதான் உண்டு. இறந்த பிறகு சொர்க்கத்தை தேடாதே, இருக்கிற வாழ்கிற பூமியை சொர்க்கமாக்கு. தூய குடிநீர், தூய காற்று, நஞ்சில்லாத உணவு, பாதுகாப்பான சுற்றுச்சூழல், இதை உருவாக்கு. கோடி கோடியாக வங்கியிலே நீ பணம் போடலாம், வங்கி வட்டி தரும், சாப்பிட ரொட்டி தராது. கார் இல்லை என்று, செல்போன் இல்லை என்று, ஏசி இல்லை என்று, டிவி இல்லை என்று, தங்கம் இல்லை என்று எந்த நாட்டிலும் புரட்சி வந்ததில்லை. என் உடன் பிறந்தார்களே, நீரும் சோறும் இல்லாத நாட்டில் புரட்சி வராமல் இருந்ததில்லை. அந்த நிலைக்கு நம் நாடு போய்கொண்டிருக்கிறது என்பதை எச்சரித்து அறிவுறுத்த கடமைப்பட்டவன் என்கிற முறையிலே உங்கள் உடன் பிறந்தவன் நிற்கிறேன். நாமும் இல்லை என்றால் தமிழ் என்றோ, தமிழர் என்றோ, நிலம் என்றோ, வளம் என்றோ, நீர் என்றோ, காற்றென்றோ, மலை என்றோ, கடல் என்றோ பேசுவதற்கு ஒருவரும் இல்லை. இந்த கடைசி கையேறு நிலையில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். இதை பயன்படுத்தி என் அன்பிற்குரியவர்களின் அருமை உடன் பிறந்தவர்கள், எங்களை பெற்ற தாய்மார்கள், தந்தைகள், எளிய பிள்ளைகள், உங்கள் எங்களை பாருங்கள். ஏன் நான் தனித்து நிற்கிறேன்? ஏன் யாரோடும் சேரவில்லை? மாற்றம், மாற்றம் என்று திருப்பி இவர்களோடே சேர்ந்தால் அது மாற்றம் அல்லாமல் ஏமாற்றமாக ஆகிவிடும் என்று நான் நிற்கிறேன். எனக்கு பின்னாடி வருகிற என் தம்பி தங்கைகளுக்கு ஒரு தடத்தை நான் பதித்து விட்டு செல்ல விரும்புகிறேன். எனக்கு முன்பு நின்றவர்கள் எல்லாம் சில பகுதி கட்சி, தொகுதி கட்சியாக மாறிப்போனார்கள். அதனாலேயே நான் 40 தொகுதியிலும் போட்டி போடுகிறேன். இவனெல்லாம் ஒரு ஆளா என்று பேசியவர்கள், இவன்தான் ஒரு ஆள் என்று பயப்படுகிற அளவிற்கு நாங்கள் வளர்ந்து நிற்கிறோம். கட்டுத்தொகை கட்டக்கூட காசு இல்லாத நிலையில் உங்கள் பிள்ளைகள் களத்திலே நிற்கிறோம். தொலைதூரத்திலிருந்து எங்களை நேசிக்கிற எம் சொந்தங்கள் எங்களுக்கு தங்களால் இயன்ற அளவிற்கு கொடுத்து உதவுகிறார்கள். தமிழ் தேசிய முதலாளிகள், பெரும் முதலாளிகள், தமிழர்கள் ஒருவர் கூட எங்களுக்கு கை கொடுத்து உதவவில்லை. ஏன்? எனக்கு காசு கொடுத்தால் ரைடு வரும் என்று பயப்படுகிறார்கள். இந்த ரைடுக்கு பயந்தால் ஒரு நாள் பிரபாகரனின் மகனின் ரைடு எப்படி இருக்கும் என்று நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். என்ன செய்தாலும் நான் வெல்வேன். போர்க்குணமற்ற உயிரினங்கள் பரிதாபகரமானதுங்கிறான் மார்க்சியம் காரிக்கு. போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறதுங்கிறான். நீ போராட பயப்படுகிறாய், ஆனால் ஒவ்வொரு நாளும் விதை பூமியோடு போராடித்தான் முளைக்கிறது என்கிறார். நாங்கள் போராடுகிறோம். உறுதியாக வெல்லுவோம். எங்கள் முன்னவர்கள் கியாபி விஸ்வநாதம், அண்ணல் தங்கோ, சோமசுந்தர பாரதி, மறைமலை அடிகள், திருவிக்கா, சீப்பா ஆதித்தனார், சிலம்பொலி மாப்போசி, எங்கள் தாத்தா கலியபெருமாள், எங்கள் அண்ணன் தமிழரசன், இவர்களெல்லாம் சுவாசித்த காற்றை விட்டு சென்றது உண்மையானால் அந்த காற்றை சுவாசிக்கிற இந்த பிள்ளைகள் உறுதியாக வெல்லும். அவர்கள் மரணித்திருக்கலாம், அவர்கள் முன்வைத்த முழக்கமும் கொண்டிருந்த நோக்கமும் அப்படியே எங்கள் கைகளில் பத்திரமாக நாங்கள் நிறைவேற்றி காட்டுவோம். இந்திய பெருநிலத்தில் தமிழர் ஆட்சி போல ஆட்சி மலர வேண்டும் என்கிற இயக்கமும் தவிப்பும் எல்லாருக்கும் வர ஆட்சி செய்து காட்டும். கல்வி, மருத்துவம், குடிநீர் தரமாக தலைநகரில் பாதையை பார்த்தீங்கள, தடையற்ற மின்சாரம் கொடுக்க திட்டம் இருக்கா? கொடுப்போம்.
படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவரே இல்லை என்கிற நிலையை உருவாக்குவது நம்முடைய அடுத்த வேலை. சிம்பிள் செலெக்ஷனுக்கு நான் வரும்போது அப்ப எப்படி நடத்துறதுன்னு கேட்டாங்க. என்ன முறைக்கு வா, நம்பருக்கு வா, நம்பர் அமெரிக்கா மாதிரி 101 201 வா. படிக்காதவர்கள் என்ன செய்வார்கள்? முதல்ல உன்னை படிக்க வை, அப்புறம் தேர்தலை வை. ஒன்று ரெண்டு தெரியாதவன் ஓட்டப்படுறா போடுவான் எப்படி? தேர்தல் 20 நாள்ல நடக்குங்க, என்றதுக்கு 44 நாளுங்க எப்படி? என்ன இந்தியா? டிஜிட்டல் இந்தியா, எண்ணியல் இந்தியா. அன்பு பிள்ளைகளுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருப்பது, சிலர் சொல்வாங்க சீமானோட 1000 கருத்து வேறுபாடு இருந்தாலும்ங்க அப்படின்னு. உன் கருத்து என்ன, அதில் என்ன வேறுபாடு உடன்பாடுன்னு பேசுவோம். உன் கருத்தை சொல்லு முதல்ல. நீ ஒரு அடிமை நாய், நான் ஒரு அடிமை நாய், அதில் என்ன முன்னடிமை பின்னடிமை? சும்மா ஒரு கருத்து, ஒரு காவு சொல்றது. அவரா இந்த இடத்துல பாராட்டலாம், மற்ற இடத்துல எந்த இடத்துல பாராட்ட மாட்டேன். துணிஞ்சு மக்களை நம்பி தேர்தல் நிக்க சொல்ற ஐயா ஸ்டாலின் சொல்ற 10 ஆண்டுகால நாட்டை ஆண்ட ஐயா பிரதமர் மோடி 10 ஆண்டுகால சாதனையை சொல்லி ஓட்டுக்க வேண்டியது எது கூட்டணி? எதுக்கு? நாங்கள் ஒன்றுமே இல்லை, ஒரு பதவியை நிற்கலாம். ஆனால் நிற்கிறோம் பாரியா, என்னை பெற்றவர்கள், என் பாசத்திற்குரிய சொந்தங்கள் தங்கள் பிள்ளைகளை கைவிட்டு விட மாட்டார்கள் என்கிற நம்பிக்கை. இந்த துணிவு வரை இந்தியாவில் ஒரு கட்சி சொல்லு, சின்ன என்னன்னே தெரியாமல் சீட்டு கொடுத்து தேர்தலில் வேட்பாளர் அறிவித்த ஒரு கட்சியை சொல்ல இந்தியா உலகத்தில் சொல்லப்படும். ஏதோ ஒரு சின்னங்க, என்ன சின்ன, காலையில் ஓட்டுனால் இப்போ சொல்லிடு சொன்னி உலகம் முழு கொண்டு சேர்க்குற ஆற்றல் பட்ட தகவல் தொழில்நுட்ப படை பிரிவை சீமா வச்சிருக்கான். சிற்றரும்பு போல வேலை செய்வோம் நாங்கள், எங்களை ஒன்றும் நீ பண்ணிக்க முடியாது. கூலிக்கு வேலை செய்கிறவனுக்கும் கொள்கைக்கு வேலை செய்கிறவனுக்கும் வேறுபாடு இருக்கிறாஜா, அது இருக்கு, ஒன்றும் பண்ணிக்க முடியாது. நீ எதுக்குமே பயப்பட மாட்டேங்கிறாரு சீமா, கண்டுபிடிக்கிறான் அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை, அதனால பயப்பட மாட்டேறான். ஐயா வயிறுமுது சொன்ன மாதிரி உயிரும் மயிரும் உதிர்ந்தால் ஒன்று என்று அறிக, எனக்கு ரெண்டும் ஒன்று தான், ஒரு பயம் இல்லை. எங்கால் என்னை நாட்டுக்கு அனுப்பும்போது தோல்மையில் கை வச்சு சொன்ன வார்த்தை, தமிழ் பேரினத்திற்கு தலைமை இருக்கிற தகுதி யாருக்கு வரும் என்றால், எவர் உயிருக்கு பயப்படாமல் மரணத்துக்கு அஞ்சாமல் துணிந்து நிற்கிறாரோ அவருக்குத்தான் அந்த தகுதி வரும். இது ஒரு ஒரு தடவை சந்திப்பில் சொல்லிட்டு விழுந்தார். அதுக்கப்புறம் நான் போக போகிறேன் ஊருக்குன்னு சொல்கிறாரு, சாக துணிஞ்சிருங்க, எல்லாம் உங்களுக்கு சாதாரணமாக போயிட முடியும். சாக துணிஞ்சிட்டு அதனால் எல்லாம் எனக்கு சாதாரணம், சின்னமே இல்லை. சின்னத்தை எடுத்துட்டா ஏன் என்ன தென்ன பண்ணுவேன்? கன்னியாகுமரியில் 27 ஆரம்பிக்கிற என் ஆட்டம் அந்த 19 24 நீ எப்படி சமாளிப்ப? நான் எழுப்புகிற எந்த கேள்விக்கு உன்னிடத்தில் விடை இருக்க போகுது? 10 சீட்டு காங்கிரஸ் கொடுத்தலாம் யாருக்கு? எனக்கு தான், எனக்கு தான். காளியம்மாவுக்கு வேற, அண்ணே காங்கிரஸ் கொடுத்துருக்காங்கன்னே வேற வேற சொல்லு. காளியம்மாவை பார்த்து பிரபாகரன் ஜீமான பார்த்து பயப்படுறது தெரியும். காளியம்மாவை பார்த்து பயந்து காளியம்மா மாதிரியே ஒரு காளியம்மான்னு பேரை வச்சு அது மாதிரி முகத்தில் ஒரு வேட்பாளரை போடுறேன். இவங்களுக்கெல்லாம் கூட டூப் இருக்கும், நம்ம ஐயாக்கள் எல்லாருக்கும் டூப். அப்படின்னா அந்த சிரம்பர் அந்த பயம் உங்களுக்கு இருக்கு. நான் வருவேன். சின்னத்தில் மட்டும் சீமான விவசாயி இல்லையே, அவன் என்ன முழுமைக்கும் விவசாயி தான், அவன் வாழ்க்கையே விவசாயம்தான். ஐயா ரஜினிகாந்த் சொல்லுவேன், நான் எப்படி வருவேன், எப்போ வருவேன்னு யாருக்கும் தெரியாது, ஆனால் வருவேன் பாரு, எப்படி வருவேன்னு பாரு, கொஞ்சம் பாரு, வருவேன்.
வருவேன். அதனால் என் அன்பு பிள்ளைகள், என் அருமை உடன் பிறந்தார்கள், நம்பிக்கையோடு களத்தில் இருங்க. என்ன பிரச்சனையும் இருக்கணும், பிணக்கில்லாத இணக்கமாக களத்தில் நில்லுங்க. நம்ம வேட்பாளர்கள் உங்களுக்கு சீட்டு கொடுக்கல, அண்ணன் அவருக்கு கொடுக்கல, உங்களுக்கு தான் கொடுத்துருக்கீங்க சீட்டு. உங்களுக்காக கொடுத்துருக்கு, உங்கள் இனத்துக்காக கொடுத்துருக்கு, நீங்கள் பிறந்த பெருமை மிக்க இனத்துக்காக கொடுத்துருக்கு. தமிழ்நாட்டிலே ஆக சிறந்த தகுதி வாய்ந்த வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிற ஒரு கட்சி நாம் தான். மற்ற கட்சிகள்லாம் பாருங்க, அதே முகம், அதே தான், அதே ஆட்கள். 5 ஆண்டு பாராளுமன்றத்தில் போய் என்ன பண்ணீங்க? ஒன்றும் பண்ணல. மறுபடியும் என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண மாட்டோம். உங்களின் உரிமைக்காக குரல் இந்திய நாடாளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் என்றால் எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் வாக்கு செலுத்துங்கள். மேற்கு வங்கத்திலிருந்து பெருமை மிக்க ஒரு மகள், சுபாஷ் சந்திர போஸின் வாரிசாக இருந்தவள், வங்கத்து சிங்கப்பெண், மகுவா மைத்ரா போல 20 தங்கைகளை நான் நிறுத்தியிருக்கிறேன். இந்த கணக்கில் கொஞ்சம் ரத்தம் தாருங்கள், நிறைய சுதந்திரம் தருகிறேன் என்றான் சுபாஷ் சந்திர போஸ். நாங்கள் நிறைய ரத்தம் சிந்திவிட்டோம், கொஞ்சம் சுதந்திரம் தாருங்கள் என்ற முழக்கத்தை முன்வைத்தான் என் உயிர் தலைவன். அவனுடைய பிள்ளைகளாக 20 வேட்பாளர்களை, ஆண் வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிறேன். ஆணுக்கு பெண் சமம் என்பதல்ல நம்ம வேட்பாடு, ஆணும் பெண்ணும் சமம் என்பதுதான் நம்ம கோட்பாடு. பெண்களுக்கு சரிவாதி இடம் கொடுப்பது பெருமை அல்ல, நம் பிறவி கடமை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். 33 விழுக்காடு பெண்களுக்கு இடஒதுக்கீடு சட்டம் நிறைவேற்றி பயனில்லை. அவர்கள் நிறுத்துவதில் சட்டமன்றத்தில், பாராளுமன்றத்தில் எத்தனை பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார்கள் என்பதுதான். 21 இடத்தை நிறுத்தி திமுக 1 இடத்தில் கூட கிறிஸ்தவர் இஸ்லாமியருக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை. கடந்த முறை நான் 5 இடங்களை கொடுத்தேன், ஒருவர் கூட எனக்கு வாக்கு செலுத்தவில்லை. ஏன்? நான் பிஜேபியின் பி டீம். இந்த நிலத்திலே, இந்த இனத்திலே காயிதே மில்லத் என்கிற நம் அருமை தாத்தன் பழனிவாய் என்கிற ஒப்பற்ற புரட்சியாளனை தாண்டி தலைவன் இல்லை. ஆனால் இவர்கள் இருவரையும் பேச இங்கு எவரும் இல்லை, என்னை தவிர்த்து. நீ ஒரு நாள் அதிகாரத்தை மைண்ட கொடு, சிறையில் இருக்கிற இஸ்லாமிய சிறை கைதியெல்லாம் இந்த ராஜீவ் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்க என் பிள்ளைகளுக்கு அந்த நிலைமை இருக்குமா சொல்லு. காலையில் 5 மணிக்கு வெரி ஃபைன் மார்னிங் 5 o'clock திறந்து வீட்டுக்கு போன்றோம். மேலே குய்யோ குய்யோன்னு கத்துவான், காதில் பஞ்சு வச்சு படுத்துக்கிறேன். சில சொல்லுவான், இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுரு அப்படின்னு. நான் எந்த காதிலையும் வாங்க மாட்டேன். மத்திய அரசு போடுற சட்டத்தை மாநில அரசு ஏற்கணும். எதுக்கு? மாநில அரசு போடுற சட்டத்தை மத்திய அரசு மதிக்க தேவையில்லை, நீ போடுற சட்டத்தையும் நான் மதிக்க தேவையில்லை. எப்படி? எல்லாத்தையும் மாற்றணும். தனியார் மயம், தாராள மயம், உலக மயம். உன் நாடு ஒரு சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டு சந்தையாயிடுச்சு. சந்தையில் வர்த்தகம் நடக்கும், வாழ்க்கை நடக்காது. இது சந்தை, நீனுமோ ஒரு பண்டம். நீ மருத்துவமனைக்கு போ, இளைஞனா இருக்கியா, 2 கண்ணு நல்லா தெரியுது, இதயம் ஹார்ட் பீட் நல்லா இருக்கு, சிறுநீரகம் நல்லா இருக்கு, எடுத்து விற்றா ஒரு 2 கோடிக்கு போகும். அப்படின்னா என்ன பண்ணுறது? படுக்க வச்சு பிரெயின் டெட், மூளை செத்துருச்சுன்றான். மூளை செத்து ஏன்டா? மூளை சாவுன்னு ஒன்று செய்தி நீ பார்த்து கேள்விப்பட்டிருக்கேன். நீனும் ஒரு பண்டம், உன் பெற்ற தாயின் இதயத்தை விளைவேசியா? ஈர கொலைய, நுரையீரல, சிறுநீரகத்தை, கண்ணை விளைவேசி விப்பியா? நீ நல்ல மகனா, ஆனால் விற்கிற, உன் பூமி தாயின் இதயத்தை விற்கிற, ஈரக்கொலைய விற்கிற, நுரையீரல சிறுநீரக மார்பை விற்கிற. மார்பில் பால் குடிக்கலாம், அதை அறுத்த ரத்தம் குடிக்கலாமா? செய்கிறாய், செய்கிறாய். தண்ணீரை பெருக்கி வச்சுட்டு போகலாம், தேக்கி வைக்கலாம், மரங்களை நட்டு வளர்த்து விட்டு போகலாம், மலையை மணலை எப்படி உருவாக்குவாய்? இது கேள்விக்கு யார்கிட்ட பதில் இருக்கு?
போ, சாலையில் போ, ஓரங்களில் பார், உன் தாயின் மார்பு அறுத்து கற்குவியலாக மணலாக நுறுக்கி கிடப்பதை பார், உனக்கு கண்ணீர் வந்தால் என்னை நினைத்து பார், உனக்கு முன்பு உங்கள் அண்ணன் எவ்வளவு காயத்தோடு நிற்கிறேன் என்று பார், நீ என்ன செய்து விட்டு போகிறாய், உன் பிள்ளைகளுக்கு என்ன வைத்து விட்டு போகிறாய், பணமா, மாளிகையா, காரா, நகையா, உடைகளா, குடிக்க நீர் வைத்து விட்டு போவாயா, சுவாசிக்க காற்றை விட்டு செல்வாயா, என்ன இருக்கு, எதை வைத்து விட்டு செல்வாய்? நம் பாட்டன் ஆறிலே தண்ணி குடித்தான், அருவியிலே குடித்தான், கிணறிலே குடித்தான், ஏரி குளங்களிலே குடித்தான், நீ போத்தலிலே குடித்துக் கொண்டிருக்கிறாய். நாளை என் மகன் மாவீரன் எதில் குடிப்பான்? யாரு குறவளையாவது கடித்து ரத்தம்தான் குடிக்க வேண்டும். அந்த நிலையில் விட்டுவிட்டு செல்லப் போகிறாயா உன் தலைமுறையே? இந்த பூமி உனக்கானதா? உலக உயிர்களின் உயிர் உடமை இல்லையா? நீயே வாழ்ந்து தீர்த்து விட்டு செல்லப் போகிறாயா? 25 ஆண்டுகள் கழித்து இந்த பூமி உயிரினங்கள் வாழ்வதற்கு இடமாக இருக்காது, இல்லை என்றால் வாழ்வதற்கு இடம் இருக்காது என்கிறார் நம்முடைய அப்பா நம்மாழ்வார். பொய்ப்படி சூழியல், அறிவியல், அரசியல் என்று ஐயா வெங்கட்ராமன் அவர்கள் எழுதிய புத்தகம், தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளர், படித்துப்பார். இன்னும் 12 ஆண்டுகள் தான் பூமியில் வாழ்நாள் என்று உலகில் 120 நாடுகளின் ஆய்வறிஞர்கள் ஐநாவிலே சமர்ப்பித்த அறிக்கை. அங்கே சூடாக கொந்தளித்து கொதித்தவர்கள் தங்கள் நாட்டிற்கு போனவன் குளிர்ந்து அமைதியானார்கள் என்று எழுதியிருக்கிறார். ஐநாவும் கண்டுகள, ஒருத்தனும் கண்டுகள, எழுதுனவனும் படித்தவனும் நானும் மட்டும்தான் கத்திக்கொண்டு 12 ஆண்டு தான்டா பூமிக்கு வாழ்நாள் இருக்கு. நீ சந்திர மண்டலத்தில் போய் காற்று இருக்கிறா, தண்ணீர் கண் பார்த்துட்டு இருக்கிறோம், யாரை முதல்ல குடியேற்ற, இந்துக்களைய இல்லை இஸ்லாமியரைய இல்லை கிறித்தவரைய? இங்கே இருக்கிற பூமியில் இருக்கிற காற்றை குடிக்கிற நீரை சரியா வையா சாமின்னா அதுக்கு நாதி கிடையாது. சந்திர மண்டலம் உடனே ரஷ்யா அமெரிக்காலாம் இந்தியனை குடியேற்ற விட்டு வேடிக்கை விட்டுருந்துருவான். அப்படி தானே தேண்ட இயலவு காசு. இங்கே சந்திராயனுக்கு ராக்கெட்டுக்கு மேலே சந்திர மண்டலத்துக்கு போகுது, எங்கால கக்குசு சாக்கடை அல்றதுக்கு பூமிக்குள்ள இங்கே சாக்கடை ட்ரைனேஜுக்குள்ளே கூன்னு கீழே போயிட்டுருக்கேன். அமெரிக்கா சாக்கடை எந்திரத்தில் அல்லுது, வாக்கை கை கிட்ட போடுது, இப்போ வாக்கை மண் கழிவை மனிதல்றான், வாக்கை எந்திரத்தில் போடுறான். ஏன் டிஜிட்டல் டெவலப்பு டெவலப்பு. இந்த அப்பு இந்த மனித கழிவை மனதிலே அல்றானடா, அவமானமடா. ஒருத்தன் சிந்திக்கலையா அல்றவே அவன் இல்லை நான், அதனால அவனுக்கு கவலை இல்லை. இதெல்லாம் மாற்றணும்னு உங்கள் வாக்கு வலிமையானது. தலைவன் தூக்கியது அநீதிக்கு எதிராக துவக்கு, நாம் தூக்க வேண்டியது அநீதிக்கு எதிராக வாக்கு. அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் அழிமில் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உணரணும். எதுவுமே உங்கள் கிடையாது. உங்களை பேரன்பு கொண்டு நேசிக்கிற இந்த மகனுக்கு அதிகாரத்தை தாருங்கள், வலிமை தாருங்கள். எங்கள் தத்துவத்தின் பிள்ளைகளாக, தமிழ் தேசிய அரசியலின் கொள்கை தூதுவர்களாக 40 வீரர்களை உங்கள் முன்னிறுத்துகிறேன். அவர்களை வெல்ல வைத்து இந்திய ஒன்றிய நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்கள். எப்படி உங்களுக்காக உரிமை குரல்களை எழுப்புகிறார்கள் என்று பாருங்கள். நான் என்னிலும் மேலானவர்களை, ஆக சிறந்த தகுதியானவர்களை வேட்பாளர்களாக நிறுத்தியிருக்கிறேன் என்கிற உறுதியை உங்களுக்கு நான் தருகிறேன். நான் குணங்குடி அனிபா அவர்கள் சிறையில் இருக்கும்போது 13 ஆண்டுகள் அவர் விடுதலைக்காக குரல் கொடுத்தேன். விடுதலை அடைந்த பிறகு என்னை வீட்டில் வந்து சந்தித்தார்கள். என்னை வாழ்த்தி எனக்கு சொன்ன வார்த்தைகள் இன்னும் நினைவில் இருக்கிறது. மக்கள் உங்களை நம்புகிறார்கள், மக்களை நம்பி நடங்கள், நம்பும்படி நடங்கள் என்று சொன்னார்.
அந்த வார்த்தைப்படி நான் உங்களை நம்பி நடக்கிறேன், நீங்கள் நம்பும்படி நடக்கிறேன், என்னை நம்பி வாக்கு தாருங்கள். எங்களுக்கு நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் நம் மொழி காக்கும், இனம் காக்கும், மண் காக்கும், மானம் காக்கும், மக்களின் நலன் காக்கும் என்கிற உறுதியை என் தமிழ் மீதும் என் தாயின் மீதும் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் நேசிக்கிற என் தலைவன் பிரபாகரன் மீதும் உறுதியிட்டு நான் சொல்லுவேன். அன்பிற்குரிய பெருமக்களே, என் அருமை சொந்தங்களே, உலகெங்கும் பரவி வாழ்கிற என்னுயிர் சொந்தங்களே, உங்களின் முன்பு நாம் தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற வேட்பாளர்களை அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன். வீரமிகுந்த இந்த போராளி பிள்ளைகளை உங்களுக்கு முன்னிறுத்துகிறேன். வெற்றி பெற்று அவர்கள் உங்களின் உரிமைக்காக போராடுகிறவர்களாக, குரல் எழுப்புகிற தலைவர்களாக அவர்களை மாற்றி அனுப்புங்கள். உலகெங்கும் இருக்கிற தமிழ் சொந்தங்கள், எளிய பிள்ளைகள், எங்களுக்கு வலிமையாகவும் வளமையாகவும் நில்லுங்கள். உங்களால் இயன்றளவு நிதியை கொடுத்து உதவுங்கள். என் தம்பி கத்தாரிலே இருந்தாலும் சுரேந்தர், அவனுடைய மனைவியும் மகனையும் அனுப்பி எனக்கிடத்திலே காசோலையை கொடுங்கள், அண்ணனுக்கு உதவியாக என்று சொல்கிறார். அப்படி ஒவ்வொருவரும் நீங்கள் செய்யும் பட்சத்தில் இந்த பிள்ளைகள் தடையின்றி தங்கள் பயணத்தை தொடர்வார்கள். வாக்குக்கு காசு கொடுக்க நாங்கள் போவதில்லை, ஆனால் துண்டறிக்கை அடித்து கொள்ள, கொடியை பிடித்துச் செல்ல, அதற்கு காரிலே எரிபொருள் நிரப்பிக்கொள்ள, கூட்டம் நடத்த மேடை அமைத்துக் கொள்ள, அதற்காவது பணம் வேண்டுமல்லவா, அதற்கு கொடுத்து உதவுங்கள். உங்களால் முடிந்ததை செய்யுங்கள். எங்களை நீங்களே கைவிட்டு விட்டால் எங்களுக்கு வேறு யார் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு உதவுங்கள். திரள்நிதி திரட்சி என்று நாம் ஒவ்வொரு முறையும் கேட்போம், மக்கள் கொடுத்து உதவுவார்கள். இம்முறை கேட்கவில்லை. சின்னம் என்னவென்றே தெரியாத குழப்பத்தில், மனச்சோர்வில், வரட்டும் பேசிக்கலாம் வரட்டும் பேசிக்கலான்னு வரலை, பேசிட்டேன். எந்த சின்னமானாலும் உங்கள் பிள்ளைகள் வெல்லுவோம், எங்களை நம்புங்கள். அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம், இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து உங்கள் பிள்ளைகள் களத்திலே நிற்கிறோம். உங்களினுடைய எதிர்பார்ப்போடு என் அன்பிற்குரிய சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, உங்களுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சியினுடைய 40 வெற்றி வேட்பாளர்களையும் அறிவிப்பதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன். எங்கள் முன்னவர்கள் எங்கள் பிள்ளைகளின் வெற்றிக்கு வாழ்த்தட்டும், வழிநடத்தட்டும். உங்களினுடைய பேராதரவோடு, பெரும் வாழ்த்துக்களோடு முதன் முதலாக நாடாளுமன்ற தொகுதி கன்னியாகுமரியிலே போட்டியிடுகிற என் அன்பிற்குரிய தங்கை, தொழில் மேலாளர், இளநிலை பொறியியல் முதுகலை வணிக மேலாண்மை படித்த என் தங்கை, அவரும் அவர் கணவரும் அரபு நாட்டிலே செய்து கொண்டிருந்த வேலையை 2.5-3 லட்சம் சம்பளத்தை தூக்கி வீசிவிட்டு நாட்டுக்கும் மக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்று என்னோடு இணைந்து இந்த களத்திலே நிற்கிற என் அன்பு தங்கை மரிய ஜெனிஃபர் அவர்களை பெருமகிழ்ச்சியோடு நான் கன்னியாகுமரி வேட்பாளராக அறிவிக்கிறேன். அடுத்ததாக இளங்கலை வேதியியல் பட்டதாரி என் அன்பு தங்கை, திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர், ஒரு குடும்பம், அந்த குடும்பம் முழுமைக்கும் ஈடுபாட்டோடு நாம் தமிழர் கட்சியிலே உழைக்கிறதென்றால் அது என் அன்பு தங்கை அவருடைய குடும்பம்தான். என்னுடைய அப்பா இந்த கூட்டத்தில் வந்திருப்பார். இரவு முழுக்க உறங்காமல் சோறுட்டி எப்படி ஊற்றியிருக்கிறார்கள், கொடி எப்படி கட்டியிருக்கிறார்கள் என்று பார்க்கக்கூடிய பெருந்தகை. அவரைத்தான் நான் முதன் முதலாக பேசி என் கட்சியிலே இணைத்தேன். அவர் கம்யூனிஸ்ட் கட்சியிலே இருந்தவர். அதற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக தன் குடும்பத்தை இணைத்து அரும்பாடு ஆட்டி கொண்டிருக்கிற என் அப்பா குட்டியப்பனுடைய மருமகள் என் அன்பு தங்கை சத்யா அவர்களை திருநெல்வேலி வேட்பாளராக அறிவிப்பதில் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறோம். என்னுடைய ஆறுயிர் தம்பி, அசைக்க முடியாத கொள்கை பற்றாளன், என்னை போன்ற ஒரு எளிய மகன், எந்த பின்புலம் இல்லாமல் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து என்னோடு ஒட்டி கொண்டு என் உயிர் தம்பியாக உறவோடு நிற்பவன், என்னையே எத்தனை ஏவந்தாலும் அஞ்சாத ஒரு வீர மறவன், என்னுடைய தம்பி
என் ஆறுயிர் இளவல் ஒளிப்பட கலைஞன் இசை மதிவாணன் அவர்களை நான் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கிறேன். தூத்துக்குடி செக்கிழுத்த செம்மல் நம்முடைய வீரப்பெரும் பாட்டனார் வாவுசி அவர்களின் மண்ணிலே என் அன்பிற்குரிய மக்கள், எங்கே குரலற்ற மக்கள் இருக்கிறார்களோ, அதிகார வலிமையற்ற மக்கள் இருக்கிறார்களோ, அந்த இடங்களிலெல்லாம் நச்சு ஆலைகள் நிறுவப்பட்டிருக்கிறது. அது தூத்துக்குடி, எண்ணூர், கடலூர் போன்ற பகுதியில் எல்லாம். ஆனால் அந்த இடத்திலே ஒரு அருமை மகளை, என் அன்பு தங்கையை நிறுத்துகிறேன். அங்கே தூத்துக்குடி நாடாளுமன்ற வேட்பாளராக மருத்துவர் ரோவினா ரூத் ஜென் அவர்களை நான் நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடையும். ராமநாதபுரம் உங்களுக்கு தெரியும், கச்சத்தீவு என்னுடைய பாட்டன் சேதுபதியுடைய சொந்த நிலம். மன்னர் மானிய ஒழிப்பிலே இந்த நாடு எடுத்துக்கொண்டு யாரிடத்திலும் கேட்காமல் சிங்களனுக்கு தாரை பார்த்தது. கொடுக்கும்போது எதிர்த்து பேசிய ஒரே ஒரு வீர மரவன் நம்முடைய தாத்தா மூக்கையா தேவர் அவர்கள் மட்டும்தான். அவர் அன்றைக்கு நாடாளுமன்ற ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர். அவர் ஆண்மையோடு கற்பித்தார் பாராளுமன்றத்தில், இந்திரா காந்தியிடத்தில், உங்களுடைய அப்பா நீங்கள் காஷ்மீரில் ஒரு நிலப்பரப்பை எடுத்து சீனாவுக்கு தாரை வார்த்தார், வரலாற்று பெருந்துரோகம் செய்தார். அதை போல எங்களுடைய சொந்த நிலத்தை நீங்கள் இலங்கைக்கு தாரை வார்த்து வரலாற்றில் பெருந்துரோகத்தை செய்கிறீர்கள் என்று முழக்கமிட்டவர் நம்முடைய தாத்தா மூக்கையா தேவர் அவர்கள். அவருடைய வாரிசு மீனவ மக்களை பற்றி ஆய்வு செய்த பேரறிஞர், மருத்துவ கல்லூரியினுடைய பேராசிரியர், ஆகச் சிறந்த ஆளுமையாளர், மருத்துவர் என் அன்பு தங்கை சந்திர பிரபா ஜெயபால் அவர்களை நான் ராமநாதபுரம் வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய அப்பா ஜெயபால் அவர்கள் தியாகராய நகர் சட்டமன்ற உறுப்பினராக திமுகவில் இருந்தவர். என்னுடைய மாமா காளிமுத்தவர்களும் அவர் அப்பா அவர்களும் அருமை நண்பர்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்வதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். ஆகச் சிறந்த தகுதியான வேட்பாளரை நான் கொண்டு வந்து ராமநாதபுரம் மண்ணிலே, என் பிறந்த மண்ணிலே நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அதற்கு பிறகு விருதுநகர் நம்முடைய அருமை தாத்தா காமராஜ் அவர்களுடைய மண்ணிலே என் அன்பு தம்பியை நான் நிறுத்துகிறேன். முதலில் அவனை நிறுத்துவதாக நான் இல்லை, அப்பாவிடத்தில் கேட்கும்போது அவனுடைய அண்ணன் ஆசிரியர் லெவலில் பணி செய்கிறான், கணினி பொறியாளர், அவனை நிறுத்துவதாகத்தான் இருந்தேன். அப்போ மருத்துவராக இருந்தால் நல்லா இருக்கும்னா, சின்னவன் கேரளாவில் படிச்சிருக்கான், பிஜி பண்ணுறதுக்காக போஸ்ட் கிராஜுவேஷனுக்காக போய் இது பண்ணுறான், நீட்டுக்கு தேர்வு தயாராகிருக்கான், நான் போட்டேன். ஐயா நான் வந்து என்ன பண்ணுறது, நீ நான் எங்கள் அண்ணன் சொன்னதே சொல்லி ஒன்று பண்ணவன, நீ வேணா எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், படிச்சுக்கிட்டு இருந்தவனை கூட்டிட்டு வந்து விருதுநகரில் நிறுத்துகிறேன். என் அன்பு தம்பி தாடி வச்சுருந்தான், எடுறான எடுத்தா ரொம்ப சின்ன பையனாக தெரியுவேன் அப்படின்னா, நீ சின்ன பையனை நிறுத்திருக்கேன்னு தெரியணும் வா அப்படின்னு என் ஆறுயிர் இளவல் என் அன்பு தம்பியை என்னுடைய தாத்தா தொகுதி, என்னுடைய மாமா நின்று வென்ற காளிமுத்தவர் நின்று வென்ற தொகுதி கௌசிக் பாண்டியன் அவர்களை நான் நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சி உள்ளது. தாடியை எடுத்திருக்கான், எடுத்திருக்கான். தேனி நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய அருமை இளவல் தம்பி, என்னுடைய மனைவி கயல்வெளி அவருடைய வகுப்பு தோழர் அவர் நரம்பியல் நிபுணர். அவர் அவங்க தாத்தா தேனி எம்பியாக இருந்திருக்காங்க. இப்போ பேர் என்ன, நான் நிறுத்துகிறேன். என் நெருக்கமான சொந்தக்காரர் எங்கள் அண்ணன் ரத்னகுமார், தெரியும் உங்களுக்கு, இயக்குனர் கதைவசன கருத்தம்மா, அந்த கிழக்கு சீமிலை கதவசன் எழுதினவருடைய எங்கள் அண்ணியுடைய அக்கா மகன் இருக்கு. அவரை அவன் பேராசிரியர் கேட்டாராம், பிளடி ராஸ்பல் பாலிட்டிக்ஸ்க்கு போயிட்டியாடா அப்படின்னு. அவர் சரான் என் கையில்கிட்ட அந்த திட்டம் நான் கேட்கவே இல்லை, நான் வந்துட்டேன் அப்படின்னு. என்னுடைய அருமை தம்பி ஆக சிறந்த அறிஞன், அவன் கங்கேரியிலையும் லண்டன்லையும் படித்தவன், மருத்துவம்
நான் என்னத்துக்கு இந்த மருத்துவர்களாக பார்த்து நிறுத்தியிருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம். அவர்கள் தேக நலனுக்கு செய்த மருத்துவத்தை இந்த தேச நலனுக்காக செய்ய வேண்டும் என்பதற்காக மருத்துவ பிள்ளைகளை நான் அழைத்து வந்திருக்கேன். என் ஆயுயிர் தம்பி மதன் அவர்கள் தேனி நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக நிறுத்துகிறேன். அவர் சொந்தமாக மருத்துவமனை வைத்திருக்கிறார். அதையெல்லாம் விட்டுவிட்டு அண்ணனுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு தேனி களத்திலே நிற்கிறான். அவனை வாழ்த்துவது மட்டுமல்ல, வாக்கு செலுத்தி வெல்ல வைக்க வேண்டியது தமிழ் பெருங்குடி மக்களின் கடமை. அவனை என் அன்பு தம்பி மதன் ஜெயபாலன் அவர்களை, அவங்க அப்பாவும் மருத்துவர் தான், அவ குடும்பமே மருத்துவ குடும்பம், அவனை நிறுத்துவதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். என் அன்பு தம்பிக்கு உங்கள் வாழ்த்துக்கள் வாக்குகளாக வர வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். அடுத்ததாக மதுரை நாடாளுமன்ற தொகுதி. நான் பட்ட பாடு உங்களுக்கு தெரியணும்ல. மதுரையில் என் கட்சி பிள்ளை மருத்துவரும் தான், அவனை நிறுத்த போனேன். அவன் எல்லா தகவலும் கொடுத்துட்டான் நிறுத்துறதுக்கு. ஆர்வம் உன் மாமனார் இல்லை, என் மகளுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், என் மருமகனுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் பாதுகாப்பேன்ட்டு. தேர்தலை நிறுத்தது அவ்வளோ பெரிய ஆபத்தா எனக்கு தெரியல, சரின்னு விட்டேன். அப்புறம் சண்முக பாரதினு ஒரு தம்பி மீனாட்சி அடுத்தவன காலத்தான், ரொம்ப நல்ல பிள்ளை, நம்ம கட்சி பிள்ளை. அவனை நிறுத்துறதுக்கு அவனுக்கு அவ்வளோ விருப்பம், அண்ணன் சொல்லி நான் நிற்கிறேன்ட்டு. அவன் மனைவி ஒத்துக்கல, அவங்களும் மருத்துவர் தான், என்னை விவாகரத்து வேண்டிட்டு வேணா அவரை கூட்டி போங்கட்டாங்க. என்னடா நான் என்னமோ கொலைக்களத்துக்கு கூட்டி போகிற மாதிரி அவனை உலக புகழ் பெற தானே கூட்டிகிட்டு போகிறேன். அது விட்டேன். கடைசியாக ரொம்ப தவிச்சு ஆண் வேட்பாளர் நிறுத்த முடியாது, பெண் வேட்பாளர் தான் நிறுத்த முடியும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட பிறகு என்ன தெரிந்துக்கல, எங்கெங்கயோ தேடிட்டேன். சமூக பிரதிநிதித்துவம் ஒன்று இருக்குல்ல எனக்கு, இது என்னடா செய்கிறதுன்னு பார்த்தா கடைசியாக என் தம்பி பரணி மாட்டினான். டேய் அண்ணன் ரொம்ப அவங்க தான் ஒரு வயலில் நமக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க, இல்லை நீ இதை சீட்டு கொடு பயமுடுறா, நான் சொல்கிறத கேள்றா, யாராவது ஒரு படித்த பிள்ளை இருக்கா டாக்டர் இருக்கு, பிறகு நம்ம தங்கச்சியே இருக்குது நீ பாட்டிடலாம், போய் தயவு சீராக காலில் விழுகிறாண்டா கொண்டாடா அப்படின்னு. அப்படி கண்டெடுத்த ஒரு தங்கை என் அன்பு தங்கை, எவ்வாறுங்க அவங்க முனைவர், யாதவா கல்லூரியினுடைய வணிகவியல் துணை பேராசிரியர், அதோட பண்பலை வரிசையிலுடைய அறிவிப்பாளர் 10 ஆண்டுகளாக, அவள்கிட்ட பேச்ச கொடுக்காதீங்க எவனும் தப்பிக்க முடியாது. என் அன்பு தங்கை சத்யாதேவி அவர்களை நான் மதுரை வேட்பாளராக, வெற்றி வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்ளும். என் சொந்தக்காரங்களை நம்பி நிறுத்துறேன், கைவிட்டுறாதிய, நல்லா இருப்பிய, நான் உண்மையிலே பாவம், ஏதா பார்த்து பண்ணி விடுங்க நியாயமாரே, ஒரு ஓட்டை போட்டு விடுங்க. ஆமாம், 100 கோடிங்கிறாங்க, 200 கோடிங்கிறாங்க ஒரு தொகுதிக்கு. நான் கெஞ்சி கேட்டேன், அவ்வளோவெல்லாம் வேணாம், வட்டி காசை மட்டும் எனக்கு கொடுங்கன்னு. ஒருத்தனும் தர்ற மாதிரி இல்லை. அடுத்து சிவகங்கை என்னுடைய மண், என்னுடைய மண் வீர பெரும் பாட்டியார். ஒரு பெண் எப்படி வாழணும்னு நீங்கள் நினைப்பீங்க? உலகத்தில் எந்த புரட்சிகர சிந்தனையாளனும் வரலாற்று பேரறிஞனும் வரைய முடியாது. அப்படி இப்படிதான் ஒரு பெண் இருக்கணும்னு நீங்கள் எந்த ஒரு சிந்தனையாளனும் நினைக்க முடியாது. இந்த உலகம் வந்து ஒரு சீர்திருத்தவாதி, ஒரு புரட்சியாளன், ஒரு பெண் இப்படி தான் இருக்கணும்னு நீங்கள் எழுதினால் அந்த பெண் என் பாட்டி வேலுநாச்சியார் தான். புருஷன் செத்துட்டா தாலி எடுத்துட்டு வெள்ளப்படவை கட்டி தான் நீ பார்த்துருப்ப. வாழையும் வேலையும் ஏந்தி வீர போர் புரிந்த மரத்தி என்னப்பத்தா வேலுநாச்சியார் தான். நல்லா கவனிச்சுக்கணும். அவளுடைய படை தளபதிகள், என் நிலத்தை ஆண்ட பெரும் மன்னர்கள் என்னுடைய பாட்டனார்கள் மருதிருவர்கள். எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடலையோ அவன் என்னோட வாடா என்று வீரம் முழக்கமிட்டு படை திரட்டி வெள்ளக்காரனை 8 நாள் சண்டையிட்ட சிவாஜி மராட்டிய மன்னன் வீர சிவாஜி என்றான். 8 மாதங்கள் சண்டையிட்ட என் பாட்டனுக்கு என்ன பேர் யோசிச்சு பார்த்துக்க. அந்த மான மறவர்கள் நிறைந்த மண்ணிலே வேலு நாச்சியார் மருதிருவர்களின் பேத்தி என் தங்கை எழிலரசி அவர்களை நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன். தஞ்சாவூர்லிருந்து கொண்டு வந்து நிறுத்துறாருங்க அப்படின்னு. ஏங்க ஜெயலலிதா கருணாநிதி எம்ஜிஆர் எல்லாம் போட்டியிடும் போது எங்கடா வீட்டுப்படுத்தீங்க, எங்க வீட்டுப்படுத்தீங்க?
சீமான் கடலூர்ல ஒரு பிரச்சனைனா போராடணும், கன்னியாகுமரியில் பிரச்சனைனா போராடணும், ஆனா இந்த தொகுதியில் இந்த தொகுதியில் வரப்பா எப்படி நிறுத்தலாம்? எப்படி எவ்வளவு உரிமைக்கு குரல் எழுப்புறான் பத்தியா? பிரிவினை. இது தமிழ் பெருங்குடிகள் நிறைந்து வாழ்கிற தமிழ் திருநாடு, என் நாடு, என் நிலம், எங்க வேணாலும் என் பிள்ளையில நிறுத்துவேன். அவர் தஞ்சாவூர்ல பிறந்திருக்கலாம், அவர் பூர்வீகம் என் மண்ணு தான், அவர் சிவகங்கை மண்ணுக்காகத்தான் இந்திய ஒன்றிய நாடாளுமன்றத்தில் கட்சிப்பால் குரல் எழுப்புவார். ஒளி வாங்கிய மட்டும் என் பிள்ளைகிட்ட நீட்டீராத கொன்னே வருவாளுங்க. தர்க்க அறிவில் என் பிள்ளைகளை தாண்டி எவன் இல்லை இந்தியாவில். ஆக சிறந்த அறிஞர்களை 40 பேரும் தேர்வு பண்ணியிருக்கேன். சும்மா உப்புக்கு சப்பானி நிறுத்தல, முன்னாடி நிற்கிற நான் வேணா கொஞ்சம் சோம்பலா இருக்கலாம், என் பின்னாடி நிற்கிற எல்லாம் வீரங்க. கவனத்தில் வச்சுக்கிட்டு என் தங்கை எழில் அரசி அவர்களை பெருமை மிக்க நான் பிறந்த நிலத்திலே நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன். அதெல்லாம் அடிச்சு நொறுக்குவோம். தடையை நொறுக்கு, படையை பெருக்கு, இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு. அடுத்து தஞ்சாவூர். கைதட்டுக்குன்னு கொஞ்சம் பேர் காசு கொடுத்து கூட்டி வந்திருக்காங்க பாத்தீங்களா? எப்படி அவனை அறிவிக்கிறது? கல்வியாளர் மற்றவெல்லாம் கல்லாதவனாடா அப்படின்னாடா. நீ பேராசிரியர் தானடா? ஆமாம், வகுப்பு எடுப்பேன்ல அப்படின்னு. அப்போ பேராசிரியர் சொல்லுவோம்டா, இல்லை கல்வியாளர்னே சொல்லிவிடுங்க. அப்படி தானே? என்னுடைய அன்பு தம்பி, என்னுடைய கொள்கை துணைவன், என்னோடு இணைந்து பயணிப்பவன். முதன் முதல்ல அவனை நான் பார்க்கும்போது எங்கள் அப்பா மணி அவர்கள் அவனுடைய கல்லூரியில் முதல்வர். என் தம்பி மணிசெந்தில் வீட்டில் வச்சு என்னை அறிமுகப்படுத்துகிறாங்க. வெள்ளை உடை போட்டிருக்க அப்படி. இவர் தான் எங்கள் கல்லூரியின் தாளாளர்ன்றது எனக்கு ஒரு மதிப்பு, ரொம்ப மதிப்பு. இவரெல்லாம் நம்ம கட்சிக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படி நான் நினச்சேன், உண்மையிலே நினச்சேன். அது அவன்கிட்டே சொல்லியிருக்கேன். இப்போ தாறுமாறாக திட்டுவேன், வண்டியில் அதிகமாக திட்டு வாங்குறது இவனும் துறையும்தான். பாக்கியன் வண்டியில் ஏறமாட்டான், ஏற்றி விங்கில விட்டுருவான். ஏன்னு வண்டியில் உட்காந்துக்கிட்டு எல்லாரும் இருப்பான், அண்ணன் கூட ஜாலியாக போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். 2 நிமிஷத்துக்கு ஒருத்தர் போட என்ன என்ன பண்ணிட்டு இருக்க, அவனை கூப்பிட்றேன், அவன் என்ன பண்ண என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ இந்த வண்டியில் ஏண்டா, நான் ஒரு தடவையாவது பாக்கியத்தை வண்டியில் உட்கார சொல்லுங்க பார்ப்போம். அவனுக்கு தெரியும், கொண்டே வருவார், போய் இறங்குறதுக்குள்ளே காதில் புண்ணாக்கி விட்டுருவார் அப்படின்னு. அப்படி என்னோட பயணிக்கிறவன் நல்லவன், ரொம்ப நல்லவன். அவன்கிட்ட சொல்லிட்டேன், இந்த வாட்டியோட நின்றனும், அடுத்த தடவை தேர்தல் நிற்கக்கூடாது, அடுத்த தடவை 234 150 பேர் இளைஞர்கள் நிறுத்த போகிறேன், அதில் என் மகன் பெரியவனுக்கு தான் சீட்டு சொல்லிட்டேன், நான் சொல்லிட்டேன். அவனும் சரின்ட்டான். பல பேர் பாருங்கள், அடுத்த தடவை தேர்தல் 234 பேர் அறிவிக்கும் போது பல பேர் நெஞ்சோட சாப்பிட்றேன். ஏன்னா சின்ன பையனாக இருப்பான். நான் ஒருத்தன் தான் பெரிய ஆளாக பையன், நான் தான் கேப்டன் ஆஃப் ஷிப், நான் தான் நடத்தணும். டீம் கேப்டன் நான் தானே, டீம் கேப்டன் நான் தான். ஏய் ரைடு போட, ரைடு போட, கோட்டை மட்டும் தூட்டும், ஏற ஏறு நில்ல, ஏறு நில்ற. ஏய் போனஸ் கொடுத்தா பரவாயில்ல, ஏறு மேலே ஏறு. ஆடா நான் தான் சொல்லணும். என்னன்னா கட்டளை தளபதி. யாரோட கட்டளை தளபதி? பிரபாகரன் என்ற பெருமா வீரனின் கட்டளை தளபதி. படையை நான் தான் வழி நடத்துகிறோம், அதனால நான் நிற்கிறேன். மீதியெல்லாம் 150 பேர், 117 பெண்ணு, 117 ஆணு. அதில் பார், பூரா யங்ஸ்டர்ஸ். நான் ஒருத்தன் தான் பெரிய இல்லை, பார்க்க தானே போகிற, இன்னும் ஒரு ஆண்டு தானே இருக்கு. கொளுத்தி எடுக்கிறேன் பாரு. அப்படிப்பட்ட ஒரு மகன் என் தம்பி ஹுமாயூன் அவர்கள், கல்வியாளன், நல்லவன், இறையச்சம் கொண்டவன். எந்த சூழலிலும் எந்த இடத்திலும் தன் தொழுகையை 5 வேளை கடமையை முடிக்காமல் இருக்க மாட்டான். எந்த சூழலிலும் செய்வான். இப்படி ஒரு மகன், என் ஆறு உயிர் தம்பி, என் உயிருக்கும் இதயத்திற்கும் நெருக்கமானவன். அவனை தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக நான் அறிவிப்பதிலே பெருமையும் மகிழ்ச்சியும்
அடுத்து நாகப்பட்டினம். என்ன செய்யறதுன்னு தெரியல, நாகப்பட்டினத்தில் என்னடா செய்யறதுன்னு தெரியல. என் தம்பி எனக்கு ரொம்ப உண்மையான தளபதியில் ரெண்டு பேர் இருக்காங்க, அதில் ஒருத்தன் அப்பவும் ராஜேந்திரனும். அந்த மாதிரி எல்லா மாவட்ட செயலாளரும் இருந்துட்டானா என்னை உலகத்தில் எவனும் ஜெயிக்க முடியும். கேட்டேன், என்னடா தம்பி செய்யலாம் அப்படின்னு. தம்பி பாக்கியம் எதுட்டா நெருக்கமாக கேட்டேன், என்னடா பண்ணலாம், தங்கச்சி கொண்டாந்து இங்கே நிறுத்துவோம்மாடா அப்படின்னு கேட்டேன். அது நல்ல யோசனை தானே, தம்பிகிட்ட கேளுங்க அப்போக்கிட்டேன்னு. அப்போ வந்து, தம்பி என்னடா பண்ணலாம், ஏதாவது செய்யலாம்னு. அப்போ யோசித்தேன், கார்த்திகா பெரிய கெட்டிக்காரி, அவள் உயரம்தான் குறைவாக இருக்குமே ஒழிய உள்ளத்துலேயும் சிந்தனையிலையும் ரொம்ப உயர்ந்தவ, ரொம்ப பெரிய கெட்டிக்காரி, ஆற்றலாளர். அவகிட்ட யாரும் வாயை கொடுத்து தப்பிக்க முடியாது, கொண்டே வருவாள். ஆமாம், அடி மரணடியாக இருக்குமா. இது என்ன பண்ணலான்னு யோசித்தேன். தம்பிக்கிட்ட கேட்டேன், டே தங்கச்சி கார்த்திகா அண்ணன் நல்லா இருப்பீங்கண்ணா, நல்லா இருப்பீங்கண்ணா கொடுங்கண்ணேன் நிறுத்தினேன். அந்த புது இடத்துல வந்து நிற்கும்போது பொருந்திடணும் அப்படியே. அப்படி தான் ஜெனிஃபர், அப்படி தான் காலி. போகிற இடத்துல போயிட்டு அங்கே போய் நிர்வாகிகளோட முரண்படக்கூடாது. நீ நிப்பை போயிடுவ, ஆனால் நிர்வாகி அங்கேயே இருப்பான், அவனோட முரண்படக்கூடாது. வந்து நிறுத்தின ரெண்டாவது நாள் அப்பு பார்க்கும்போது, அண்ணே ரொம்ப நன்றிண்ணே, அருமையான வேட்பாளரை கொடுத்துட்டீங்கன்னு அப்படி வேலை செய்தே தங்கச்சின்ட்டான். அப்போ பாதிக்கு மேலே ஜெயிச்சிட்ட மாதிரி ஒரு திமர் அப்படி வந்துருச்சு. சர்றா சர்றா அடுறான்னு. எல்லா சூழலும் நமக்கு தான் பொருந்தி வருது. மூணு கட்சி கூட்டணி, ஒரே கட்சி தனித்த பேரணி, நம்ம தான் நம்ம தான். அப்படி ஆக சிறந்த வேட்பாளரின் அன்பு தங்கை கார்த்திகா அவர்களை நான் நாகப்பட்டினத்தின் வேட்பாளராக நிறுத்துறேன். எங்கிருந்தோ கொண்டு வந்து எங்கேயோ நிறுத்துறேன்னு சொல்லக்கூடாது. நாகப்பட்டினம் பிரச்சனைக்கு அவள் கோயம்புத்தூர்லேருந்து வந்து போகிறாள் இல்லையா, அவள் பிறந்தது தூத்துக்குடி, தூத்துக்குடி தானப்பா, தூத்துக்குடி. அங்கிருந்து நாங்கள் வந்து போகிறாள் இல்லையா, சீமான் சிவங்களை பிறந்து கன்னியாகுமரியில் போய் போகிறான் இல்லையா, கன்னியாகுமரியில் போட்டிட்டா போட மாட்டியா, எங்கள் தாத்தா விருதுநகரில் பிறந்து கன்னியாகுமரியில் போட்டிட்டு வரலையா, ஏன் நாடுறா நீ வந்தே மனுக்கெல்லாம் ஓட்ட போடுற, சொந்தமான விரட்டி வெட்டி விடுற. அதனால் என் தங்கை நாகப்பட்டினத்தில் ஆகச்சிறந்த வேட்பாளரை தங்கை கார்த்திகா அவர்களை நிறுத்துகிறேன். இதில் எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும், அதில் வெற்றி வேட்பாளராக வெற்றி பெற வைத்து இந்திய ஒன்றிய நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டியது என் உயிர் சொந்தங்களின் பொறுப்பும் கடமையும். அடுத்ததாக மயிலாடுதுறை. சும்மா அதிர்வில்ல, இதே மாதிரி இந்திய நாடாளுமன்றமும் அதிரும். என்னுடைய அன்பு தங்கை நாம் தமிழர் கட்சியினுடைய அருமையான படைத்தளபதி, சூழியல் செயற்பாட்டாளர், கல்வியாளர், இளங்கலை வணிகவியல், முதுகலை வணிக மேலாண்மை படித்தவர் காளியம்மாள் அவர்களை மயிலாடுதுறையின் வேட்பாளராக அறிவிப்பதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி. பல முயற்சிகளை எடுத்தோம் நானும் எங்கள் அம்மா, அம்மதா உங்களுக்கும் அம்மதா நம்பியும். அது ஒன்றும் சரியாக வரல. கடைசியாக என்ன பண்ணலான்னு என் தம்பிகிட்ட கேட்டேன், ஜெயஸ்ரீட்ட, அவரோட பணி செய்கிற மருத்துவர், அவருடைய மனைவி தான் என் தங்கை ஜான்சி ராணி அவர்கள், ஆசிரியை. ஆனால் இப்போது தனியாக ஒரு வணிக நிறுவனம் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பெரிய கட்டிக்காரர், ரொம்ப ஆகச்சிறந்த ஆளுமை கொண்ட என் தங்கை அவரை சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலே நிறுத்துவது என்று முடிவெடுத்து அவரை தேர்வு செய்தேன். கல்வியாளர், எம்ஏ பிஎட் படித்த ஆசிரியை. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஆசிரியர்களை ஏன் நிறுத்துகிறேன் என்றால், கற்போம் கற்பிப்போம் என்பதற்காக. கற்றவை பற்றவை தீயவை தீயவை என்கிற முழக்கத்தை முன்வைத்து ஆசிரியர் பெருமக்களை களத்திலே நிறுத்துகிறேன். என் அன்பு தங்கை இரா
சான்சிராணி அவர்களை நான் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன். அடுத்தது கடலூர். கடலூர் அங்கே குரலற்ற மக்கள் பல பேர் நின்று வென்றிருக்கலாம். நச்சு ஆலைகள், நிலத்தை வளத்தை நாசமாக்கிற தொழிற்சாலைகள் நிறைந்த இடம் தூத்துக்குடி, கன்னியாகுமரி, இந்த எண்ணூர், கடலூர். உலகத்தின் குப்பை மேடு இந்தியா, இந்தியாவின் குப்பை மேடு தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் குப்பை மேடு கடலூர். அதை கூட்டி சுத்தம் செய்ய ஒரு புரட்சியாளரை தேர்வு செய்யும்போது முதுகலை கல்வியில் எம்எஸ்சி எம்எட் எம்ஃபில் படித்த ஆய்வியல் நிறைஞர், ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவர், யாரை நிறுத்தலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். என் தம்பி கடல் திவன் இருந்திருந்தால் அவனை நிறுத்தியிருப்பேன். யோசித்தேன் என்னதான் செய்யலான்ட்டு. அப்புறம் அம்மா அமுதா நம்பி சொன்னார்கள், ஐயா ஆர்வமாக இருக்கிறார்கள் என்று அழைத்துவார்கள் என்று சந்தித்து பேசினேன். நான் எதையும் அவருக்கு கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் தாத்தா கலியபெருமாளையும் என் அண்ணன் தமிழரசனையும் என் முன்னத்து ஏர்களை அவர் நன்கு அறிந்திருந்தார். உள்ளூர் அரசியலிருந்து உலக அரசியல் அனைத்தையும் அறிந்தவராக இருந்தார். உண்மையிலே ஆய்வறிஞராக இருந்தால் நில்லுங்கள் என்று சொல்லிவிட்டேன். நில்லுங்கள், வெல்லுங்கள். அந்த குரலற்ற மக்களின் குரலாக இந்திய ஒன்றிய நாடாளுமன்றத்திற்குள் முழங்குங்கள் என்று மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருந்தகை ஐயா வே மணிவாசகன் அவர்களை நிறுத்துவதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அடுத்தது பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி. என் அன்பு மகள் என்னை அப்பா என்றுதான் அழைப்பாள். அவருடைய அப்பா தமிழ் தேசிய பொது உடைமை இந்த பேரியக்கத்தினுடைய தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய இயக்கத்திலே எங்கள் ஐயா மணியரசனுடைய கூட இருக்கிறாங்க. பெரிய வீரர், சிலம்பாட்ட வீரர். மூணு மகள்கள், மூணு பேருமே பேராசிரியர்கள். என் மகள்கள் மூணு பேருமே என்னை அப்பா என்றுதான் மூன்று பேரும் அழைப்பார்கள். ஒரு நாள் என்ன செய்யறதுன்னு தெரியல, பெரம்பலூரில் ஒரு வேட்பாளர் போடணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஹுமாயின்ட்ட கேட்டேன், ஏதோ ஒரு பேராசிரியர் மருத்துவர் அப்படி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த சனம் இந்த கணினி பொறியாளர் இன்ஜினியர் வழக்கறிஞர்லாம் கல்வியாளராகவே கருதுறது இல்லை. டாக்டரா, டாக்டரா, பேரா, ப்ரொஃபஸரா, இது ஒரு இந்த கூட்டத்தில் பிறந்துட்டோம் என்ன பண்ணுறது. அப்போ பேராசிரியர் அப்போ என் மகளை ஞாபகப்படுத்தினாங்க. நான் போட்டேன், அப்பா என்னப்பா அப்படின்னு, மகளை எனக்கு ஒரு உதவி செய்வியா அப்படின்னு, என்னப்பா செய்யணும்னு, நீ இந்த தேர்தலில் பெரம்பலூரில் போட்டி போடுறியா அப்படின்னு. சரிப்பா, சரிப்பா அப்படின்னு உடனே எந்த மறுப்பும் இல்லாது அவள் பார்த்து கொண்டிருந்த கல்லூரியில் என்னோடு நிற்பதால் வேலையை விட்டு எடுத்து விடுவார்கள். அப்போ நான் என்ன சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? மகளே, எனக்கு நிறைய கல்லூரி இருக்குது. எனக்கிட்ட எனக்கு எனக்கு தெரிந்தவர்கள் கல்லூரி வச்சுருக்காங்க, நான் அங்கே வேலை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னா. ஹுமாயின்ட்ட கேட்டேன், அண்ணன் நம்ம கல்லூரியில் நம்ம மகளை கொடுத்துருவோம்னே அப்படின்ட்டான். வந்து நில்றான்னு அப்படி துணிச்சலாக வந்த என் மகள் தேன்மொழி அவர்கள், பேராசிரியை இரா தேன்மொழி அவர்களை, முதுகலை ஆங்கிலம் அறிவியல் நிறைஞர் எம்ஏ எம்ஃபில் படித்த என் மகளை தேன்மொழி அவர்களை பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக நிறுத்துவதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அடுத்து திருச்சிராப்பள்ளி, திருச்சி. திருச்சின்னு களைகட்டுத, அவனுக்கு ஜல்லிக்கட்டு அப்படின்னா தான் அவனுக்கு ஞாபகம் வரும். அவன் சூழியல் ஆர்வலன், நம்முடைய பாரம்பரிய வீரக்கலைகளை மீட்க வேண்டும், காக்க வேண்டும் என்று போராடுகிற மறவன், வீரக்கலை மீட்புக் கழகத்தினுடைய தலைவன், என்னுடைய அன்பு தம்பி. 2019 தேர்தலில் நிறுத்துறதா இருந்தேன், கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டான். அப்புறம் திடீர்னு அங்கிட்டுங்கிட்டு போனால் இந்த வாட்டி விடுறதா இல்லை, என்ன பண்ணலான்னு கேட்டுகிட்டே இருந்தேன். துறைகிட்ட ஏதாவது இது பண்ணலான்னு எங்கள் மாமா நிற்பாருன்னு நினச்சேன். எங்கள் மாமாவுக்கு தான் சீட்டு கிடைக்கும்னு எங்கள் மாமா தெரியும் நினைக்கிது உங்களுக்கு. எங்கள் மாமா திருநாவுக்கரசு, மறுமே நான் தான் நிற்பேன் அப்படின்னாங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சி யோசிச்சுட்டே இருந்தாங்க, வலுவாக என்ன பண்ணலாம் அப்படின்னு. அந்த நேரத்துக்கு எனக்கு தோன்றது என் தம்பி தான், துறை சரியாக
துறை எப்படியாவது உனக்கு கூட்டிகிட்டு வந்தான். அப்போ பேசினேன், சரிண்ணே நான் நிற்கிறேண்ணே அப்படின்னா, சிறந்த வேட்பாளர், ஆகப்பெரிய களப்பணியாளன், பெரிய போராளி, ஜல்லிக்கட்டை மீட்டு கொண்டு வந்து பல போராட்டங்களை அதற்கு நடத்தியதில் அதில் நானும் ஒருவன், என்னோட துணை நின்ற ஒரு தளபதி என் தம்பி ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள். வீர மிகுந்த அந்த காலையை நான் திருச்சியில் நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். இளங்கலை வணிகம் படித்தவன் பிபிஏ என்னுடைய தம்பி வீரக்கலை மீட்பாளர் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்களை திருச்சி வேட்பாளராக நிறுத்துவதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அடுத்தது கரூர் நாடாளுமன்ற தொகுதி. என் உடல் நலனில் அக்கறை கொண்ட மருத்துவர்கள் பல ஆயிரம் உண்டு, பலரில் பல ஆயிரம், அதில் ஒருத்தர். எனக்கு அடிக்கடி இந்த ஏழும் அந்த கால் கையில் அந்த இடத்துல அந்த ஜாயிண்ட் இருக்குங்களோ அந்த முட்டுகளில் வலிக்கும். காரணம், நான் எடுக்கிற புரோட்டீன், இந்த மாட்டுக்கறி சாப்பிடுவேன், இதெல்லாம் சாப்பிட்றதுனால இந்த முட்டை இந்த இதெல்லாம் இருக்குது. என்ன பண்ணுவேன்னா, அது என்ன செய்யுதுன்னா, அது புரோட்டீனுக்காக நான் எடுக்கிற, சத்துக்காக எடுக்கிற அந்த உணவு யூரிக் ஆசிடாக மாறுது. அது என் தங்கச்சி ஒரு மருத்துவர், அண்ணா அதுவாக தான் மாறும், அதனால் நீங்கள் கவனமாக இருங்க, அது தண்ணி மட்டும் அதிகமாக குடிங்க அப்படின்னு. அப்போ தண்ணி குடிக்கிற பழக்கம் அது நினைவில் வராது. அதில் ஒரு மருத்துவர் என்னோட இருக்கிறாரு, நம்முடைய கட்சியின் பொதுச் செயலாளர் ஐயா திருமால் செல்வன் அவர்கள். என்னோட காரில் உட்காந்து 5 நிமிஷம், ஒரு மடை குடிங்க, ஒரு மடை குடிங்க, ஒரு மடை குடிங்கன்னு. தண்ணியை எனக்கு தாய் பால் ஊட்டியதை விட தண்ணியை அதிகம் ஊட்டி என்னை காப்பாற்றுகிற மருத்துவர் அவர். அந்த அவருக்கு அப்புறம் இவர் ஒரு தடவை எனக்கு கால் வீங்கிருது, யூரிக் ஆசிட்டுக்கு மாத்திரை அவர் தான் கொடுப்பார், இதை போடுங்க. ஒரு நாள் தனியாக கூட்டிகிட்டு போய், இந்த நான்வெஜ் கொஞ்சம் குறைங்க. சரியா குறைக்கிறேன், 4 கிலோவை 2 கிலோவாக குறைச்சிக்கிறேங்க. என்ன செஞ்சுருப்பா நீங்கள், நீங்கள் தலையை அடிச்சுட்டு போயிட்டு அப்படியே. எனக்கு கால் வீங்கிருச்சுன்னா ஐயாவுக்கு போட்டேன்னா ஒரு செட்டு மாத்திரை, இது ஒரு வாரத்துக்கு சாப்பிடுங்க யூரிக் ஆசிட் குறையுன்னு. அப்படிப்பட்ட மருத்துவர், தனியாக மருத்துவமனை வைத்து அந்த மக்களுக்கு சேவை கொண்டிருக்க மகத்தான பெருந்தகை. நம்முடைய கட்சி பிள்ளைகளுக்கு உடல் நலிவுற்றால் அழைத்து கொண்டு போய் தன்னுடைய மருத்துவமனையிலே வைத்து மருத்துவம் செய்தவர். கொரோனா நோய் தொற்று காலங்களிலே நம் பிள்ளைகளுக்கெல்லாம் ஆகப்பெரும் மருத்துவத்தை செய்து காப்பாற்றிய பெருந்தகை, பெருமதிப்பிற்குரிய மகன் நம்முடைய ஐயா மருத்துவர் ரே கருப்பையா அவர்களை, எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை வல்லுநரை, நான் எலும்பு மூட்டெல்லாம் கலண்டு போச்சு இந்த இனத்துக்கு, ஏதாவது சிகிச்சை பண்ணி காப்பாற்றுங்கன்ட்டு கரூரில் பூரா கொள்ள கொச்சி அங்கே தான் இருக்குது. அதனால் ஒரு நல்லவரை நிறுத்தோன்னு எங்கள் ஐயா கருப்பையா அவர்களை கரூரில் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக நிறுத்துவதில் நான் உண்மையிலேயே பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அடுத்ததாக திண்டுக்கல். திண்டுக்கல்ல நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு தங்கையை நிறுத்தினேன். திரும்ப பெற்றதில் எனக்கு வருத்தம், உண்மையிலேயே அந்த தங்கைக்கு நான் மனமாற வருந்துறேன். அவருடைய சட்டமன்றத்தில் அவளுக்கு வாய்ப்பு தர்றேன்னு நான் சொல்லிட்டேன். இந்த வாட்டி நிறுத்த முடியல, ஏன்னா ஐயாவை நிறுத்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு. உறுதியாக வெல்லணும் அந்த இடத்துலன்னு முடிவு செஞ்சு, ஆக சிறந்த மருத்துவர், அவரும் அவர் மனைவியும் மருத்துவர், மகனும் மருத்துவர். மருத்துவர் ரொம்ப நல்ல அரசியல் அறிவு பெற்ற ஒரு ஆளுமை நம்முடைய ஐயா. நம் அன்பு தங்கை இளவஞ்சி அவருடைய மாமனார், அவருக்கு சொந்தர், எனக்கும் சொந்தம். அவரை நரம்பியல் வல்லுநர், அவரை நீரோ சர்ஜன், அவரை கைலைராஜன் அவர்களை நான் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய அன்பு தம்பி, அவன் முதல்ல கட்சிக்கு வரல, அவனுடைய தம்பி தான் மாவட்ட செயலாளர் நான் செந்தில், மிக சிறந்த களப்பணியாளர் செந்தில். அவன் மூலமாக தான் இவர் உள்ளே வந்தார். அப்புறம் இவரை மண்டல பொறுப்பில் வச்சு பணி செய்கிறார் மருத்துவர். அவர் அனஸ்தீசியா மயக்க மருந்து கொடுக்குற மருத்துவர். ஏன் அவரை போட்டுக்கிறேன்னா, மயக்கத்தில் இருக்க என் மக்களுக்கு இது ஒரு தெளிவுபடுத்தணும். அவரை நிறுத்துறேன். என்னுடைய ஆறுயிர் இளவல் மயக்கவியல் வல்லுநர் எம்பிபிஎஸ் டிஏ தம்பி மருத்துவர் சுரேஷ்குமார் அவர்களை பொள்ளாச்சி தொகுதியின் வெற்றி வேட்பாளராக அறிவித்ததில் உண்மையிலேயே நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன்.
அடுத்தது கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி. என்னுடைய அன்பு தங்கை, போன முறையை நான் வாய்ப்பு கொடுத்தேன், போன முறை கொடுத்தவங்களுக்கு இந்த முறையை நிறுத்தியிருக்கிறேன். தொடர் முயற்சி தான், தொடர் முயற்சி. அலை வந்து கரும்பாறையை கரைத்து விடுவது தன் வலிமையால் அல்ல, விடாமுயற்சியால் தான். அதனால் நாங்களும் விடாமுயற்சி. சிறந்த கல்வியாளர் இளங்கலை, உணவு அறிவியல் மற்றும் ஊட்டச்சத்துவியல் நிபுணர். என்ன சாப்பிட்ணும், என்ன சாப்பிடக்கூடாதுன்னு அதை நம் மக்களுக்கு கற்பிக்கணுங்கிறத என் தங்கச்சியை நிறுத்திருக்கேன். இந்த நேரத்துக்கு சாப்பிடணும்பா, நம்பிடாத, அது சரி, பசிச்சு சாப்பிடணும், அதுதான் விதி. 8 மணி நேரம் தூங்கிடணும் அப்படிம்மா. என்னை ஒரு சித்தர் சந்திச்சார், இவன் சொல்றதெல்லாம் கேட்காதரா, தாகம் எடுத்தா தண்ணி சொல்லுதில்லடா, நாக்கு வரலதில்லடா, பசிச்சா வயிறு பசிக்குதில்லடா, சாப்பிடுறதில்லடா, அது மாதிரி உனக்கு ஓய்வு தேவைனா உடம்பு எடுத்துக்கிறோம்டா, நீ பாட்டுக்கு வேலை செய்யடான்னு. நானும் படித்து பார்த்தேன் வரலாற்றில், சாதித்தவன் எல்லாரும் ரொம்ப குறைந்த நேரம் தூங்கினவனாக இருக்கான். அதனாலேயே நான் தூங்காமல் இருக்கேன்னு நினைக்காத, வரலை. ஏன் நீ வர விடலை? அதனால என்னுடைய தங்கை கோயம்புத்தூரினுடைய வேட்பாளராக உணவு வல்லுநர் கலாமணி ஜெகநாதன் அவர்களை அறிவிப்பதில் உளமாற நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அடுத்ததாக நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் என்னுடைய அன்பு தம்பி. யாரை நிறுத்தலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன், அப்போ என்னுடைய தம்பி, என் அன்பிற்குரியவன் பெஞ்சமின் அவனை கேட்டேன், தம்பி யாரோட நம்ம ஜெயக்குரம் நிறுத்தலான்னு. சரியாக இருப்பாருண்ணே, அருமையாக வேலை செய்வாருன்னு, நல்லா வேலை செய்வோம். அந்த நேரம் காலில் காயம் பட்டுச்சு, சரியாகி வந்துடுவானா அப்படின்னு கேட்டேன். அண்ணா நீங்கள் சீட்டுன்னு சொல்லுங்கன்னா இப்போவே எந்திரிச்சு நடந்துருவாருன்னேன்னு. தமிழ் கடுமையான உழைப்பாளி, கட்சியினுடைய முதன்மை பொறுப்பாளர். அவரை வந்து நான் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக, என் அன்பு தம்பி விவசாயி, உண்மையிலே விவசாயி அவன். அவனை நிறுத்துவதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். என் அன்பு தம்பி ஜெயக்குமார் அவர்கள் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளர். திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய தெரியும், நான் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து என்னோடு இணைந்து என் லட்சியத்திற்காக துணை நின்று பயணிக்கிற என் தங்கை. என் இரத்த உறவல்ல, என் லட்சிய உறவு. என் இதய துடிப்பு கேட்க ஏற்ப இயங்கக்கூடிய ஒரு போராளி. ஈரோட்டில் தான் அவன் நிற்கணும், அட்டம் பிடிச்சி திருப்பூரில் நின்னா நான் ஜெயிச்சிருவேன், ஜெயிக்கலன்னா செத்துருன்ட்டேன். ஒன்றுனா இல்லையானுங்க, இப்போவே பாதி தீஞ்சு போயிருக்கா அப்படிலாம், இன்னும் தேர்தலை ஆரம்பிக்கல. அதுக்குள்ளே கருத்து என் நிலத்துக்கு வந்திருக்கான்னா காரணம் என்ன, கொண்டே விரும்பின்ட்டேன். இங்கே பல பேரை சொல்லிட்டேன், ஜெகதீசன்லாம் சொல்லிட்டேன், மலையிலேருந்து குதிச்சிரு, ஏற்காடு மலையிலேருந்து நான் வந்து அடக்கம் பண்ணி நானும் குதிச்சிருன்ட்டேன். ஜெயிச்சா வாங்க, இல்லைன்னா அங்கேயே போங்க. என்ன வேணும் ஜெயிக்கணும், அப்படி நிலையில நின்று கொண்டிருக்கோம், புரிஞ்சுக்கணும். என் மக்கள் எங்களை நாதியற்ற பய மக்களா நீத்திராதிய, ஓட்ட போட்டு வெல்ல வைங்க, நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. நாங்க நல்லா இருக்கிறதுல நீங்க நல்லா இருக்கணும்னா எங்களை ஜெயிக்க வைக்கணும். என்னுடைய அன்பு தங்கை, கொள்கை குன்று குறிச்சுலாம் சொல்ல மாட்டேன், உண்மையிலே கொள்கைக்காரி. சீதாலட்சுமி அவர்களை திருப்பூர் நாடாளுமன்ற வேட்பாளராக அறிவிப்பதில் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறேன். ஏற்கனவே வேறு தங்கையை தான் நான் தேர்வு செய்து வைத்திருந்தேன், அவர்களுடைய பிடிவாதத்துக்காக திருப்பூரில் நிறுத்துகிறேன். அதை ஏற்றுக்கொண்டு திருப்பூர் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் சரி, தங்கையை நிறுத்துங்கள் என்று ஒத்துக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும். நம் தங்கை சீதாலட்சுமியை நீங்கள் போராடி வெல்ல வைக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். திருப்பூரின் வேட்பாளராக தங்கை சீதாலட்சுமி அறிவிப்பதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். அடுத்து ஈரோடு, ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி முதுகலை பொது அறுவை சிகிச்சை வல்லுநர் MBBS MS நிபுணர். 2 பிள்ளைகள் என் தம்பிகள், 2 பேரும் மருத்துவர்கள். அவங்க 2 பேரும் மனைவி மருமகள்களும் மருத்துவர்கள், மருத்துவ குடும்பம். இப்ப
பெரியவருக்கு ஆர்வம் இல்லை, சின்னவர் கொஞ்சம் ஆர்வமாக இருப்பார், கோவையில் மருத்துவமனையில் வேலை செய்கிறார், அவரை நிறுத்தமாப்பான்னு கேட்டேன். ஆ அவன்லாம் வேணாம், நானே நிற்கிறேன். அவர் நண்பர்கள்ட்ட கேட்டிருக்காரு, ஏ கர்மேகா உனக்கு வயசாயிடுச்சு, இந்த வயசில் வெயிலில் அதெல்லாம் தேவையா அப்படின்னாங்க. டேய் ஒரு மயம் பாவம் ஒரு ஆளாக கத்திட்டு கிடக்குறான்டா இந்த அரசியலுக்கு, அவனுக்கு என்னால் முடிஞ்சதை எதையாவது செய்யணும்டா, நான் நிற்கிறேன். ஆள் வயசானவர் மாதிரி நினைக்காதீங்க, அவர் அளவுக்கு நீங்கள் வேலை செய்ய யாரும் முடியாது. அவர் சிந்தனையும் செயலும் மிக இளமையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஆகச் சிறந்த தமிழ் தேசிய போராளி நம்முடைய அப்பா மருத்துவர் கார்மேகன் அவர்களை ஈரோடு நாடாளுமன்ற வேட்பாளராக நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அடுத்து என்னுடைய தங்கை நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி பொறியாளர், இளநிலை பொறியாளர், பிடெக்கு ஃபேஷன் டெக்னாலஜி படித்தவர். எந்த மறுப்பும் சொல்லலை, நான் சொன்னவொன்னே நில்லு பண்ண சரி அண்ணா என்று ஒத்துக்கொண்டு களத்தில் நின்று நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக அவரை வந்து முதல்ல என் தம்பி பாஸ்கரை தான் நான் நிறுத்துறதா இருந்தேன். மருத்துவர் பாஸ்கரை பெண்ணுக்கு கொடுக்க வேண்டியது வந்தது, சமூக பிரதிநிதித்துவம் இடித்தது. அப்போ என் தம்பிகிட்ட கேட்டேன், அவன் மறுத்திருந்தா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன். அந்த இடத்துல அண்ணன் நீங்கள் என்ன சொல்லியிலோ நான் தம்பி செய்கிறேன்னு நீங்கள் சொல்கிறதான்னு அவனே தேர்வு பண்ணி கொடுத்த வேட்பாளர் தான் இந்த தங்கை. அதில் என் தம்பி மருத்துவர் பாஸ்கர் அவர்களுக்கு என்னுடைய அன்பும் நன்றியும். இங்கே வேலை செய்கிற என் அன்பு தம்பிகள் அரவிந்த், மணி எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும். என்னுடைய தங்கை பொறியாளர் கனிமொழி அவர்களை நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சி. அடுத்து சேலம் நாடாளுமன்ற தொகுதி அதில் பாருங்க, நம்மால் மாதிரி இருக்க மாட்டான், சேட்டு போய் மாதிரி இருப்பான், பாவம் போல் இருப்பான், பெரிய வீரன். அப்பாட்ட தான் முதல்ல கேட்டோம், அது தம்பியை நிறுத்தலாம் அப்படின்னாங்க. அவன் ஒரு பயிற்சி மருத்துவராக ஒரு மருத்துவமனையில் பணி செஞ்சுட்டு இருக்கான், பிஜி டாக்டர் ஆகிட்டான். நம்ம கவுசிக்கு மாதிரி தான், மேற்கொண்டு படிக்கிறதுக்கு இது தான். இந்த தேர்தலில் நின்னால் அதை விட்டு நீக்கிடுவாங்க அப்படின்னு ஒன்று இருந்தது. நான் சொன்னேன், எனக்கு அப்பலோ இந்த காவேரி எம்ஜி ராமச்சந்திரா இந்த மூணு மருத்துவமனை தாண்டி தமிழ்நாட்டில் எல்லா மருத்துவமனையும் ஏன் மருத்துவமனை தான் நான் சொன்னால் கேட்பாங்க. ஒருவேளை அங்கே இருந்து எடுத்துட்டா நீ வா, நான் அண்ணன் உன்னை இந்த இடத்துல சேர்த்து படிக்க வைக்கிறேன்னு. எனக்கு நிறைய மருத்துவமனை இருக்குது, எனக்கு இல்லை என் சொந்தக்காரன் பூரா வச்சுருக்கான், அங்கே சேர்த்து நான் படிக்க வைக்கிறேன்னொடனே சரிண்ணு விடுமுறை போடணும் ஒரு 20 நாள் 25 நாள், அதனால் விடுமுறை போட்டு அவனிக்கல அவனுடைய அப்பா தான் இந்த கொள்கைக்காக அவனை நிறுத்துறார். அவருக்கு என்னுடைய அன்பு நன்றியும். என்ன ஏ அதுதான், அதனால என் அன்பு தம்பி மருத்துவர் மனோஜ்குமார் அவர்களை சேலம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அடுத்தது கள்ளக்குறிச்சி, கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய அன்பு தம்பி, கட்சி தொடங்குகிற காலத்திற்கு முன்பிருந்து என்னோடு இணைந்து பயணிப்பவன், என்னை நாட்டுக்கு பயணம் அனுப்பி வைத்தவன் அவன்தான். என் கொள்கையோடு இணைந்து இயங்குகிற என்னுடைய கொள்கை தம்பி, என் ஆறுயிர் இளவல் ஜெகதீசன் அவர்கள், இயக்குனர், இளங்கலை நுண்கலை இளங்கலை சட்டம் படித்த ஒரு பட்டதாரி. என்னுடைய அன்பு தம்பியை கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்தது விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய அன்பு இளவல், என் கொள்கை தம்பி, என் தோளுக்கு துணையாக நின்று என்னோடு இயங்கிக் கொண்டிருக்கிற என் உயிர் இளவல் களஞ்சியம் அவர்கள், சிறந்த திரைப்பட இயக்குனர்,
படம் எடுப்பது மட்டும் படைப்பாளியின் வேலை அல்ல. ஆகச் சிறந்த சமூகம் படைப்பதும் படைப்பாளியின் கடமைதான் என்பதை உணர்த்துவதற்காக என் தம்பியை நான் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியிலே வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறேன். வெற்றி வேட்பாளராக வென்று வந்து இந்திய ஒன்றிய நாடாளுமன்றத்தில் என் தம்பியின் குரல் ஒலிக்கும் என்று நான் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். முதுகலை பொறியியல் படித்தவர், இந்திய நாட்டின் இராணுவத்தில் பணியாற்றி விருப்ப ஓய்வு கொடுத்து வந்து இயக்குனரானவர் என்னுடைய அருமை இளவல் மு. களஞ்சியம் அவர்களை விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிப்பதில் மகிழ்ச்சி பெருமை. ஆரணி நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய தங்கை இளநிலை மருத்துவம் மற்றும் அறிவியல் மருத்துவர். அங்கே தவிர்க்க முடியாத காரணத்தால் என் தங்கையை நிறுத்த வேண்டிய நிலைமை. என் தங்கை ஆகச் சிறந்த வேட்பாளர். என்னுடைய தம்பிகள் மணிமாறன் மாரப்பன் அவர்களுடைய மாமா மகள். அவரை நிறுத்துகிறேன். அவர் ஒரு கல்லூரி மருத்துவமனையில் பணி செய்து கொண்டிருந்தார். அந்த மருத்துவமனையில் வேலையே போனாலும் பரவாயில்லை என்று நான் சொன்ன அன்பு கட்டளைக்கு ஏற்று களத்திலே நிற்கிறார். என் ஆர்வியர் தங்கை மருத்துவர் பாக்கியலட்சுமி அவர்களை ஆரணி தொகுதியில் நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய அன்பு இளவல் மருத்துவர் ரமேஷ் அவர்கள். முகத்தாடை அறுவை சிகிச்சை வல்லுனர் என்னுடைய அன்பு தம்பி. அன்றிலிருந்து இன்று வரை என்னோடு கொள்கைக்காக உடன் தொடர்கிற ஒப்பற்ற போராளி மருத்துவர் ரமேஷ் அவர்களை, ரமேஷ் பாபு அவர்களை திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியிலே நான் நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அந்த சிவன் இவன் வெற்றிக்கு ஆசி வழங்குவான் என்று நம்புகிறேன். அடுத்து தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய அன்பு தங்கை மருத்துவர். அவர் படித்து கொண்டிருந்தார் வட இந்தியாவில். அப்போ 26 நிறுத்தலாம் என்று நினைத்து வேறு ஆள்களை தேடிக்கொண்டிருந்தேன். அப்போது தேர்வு மட்டும் எழுதினால் போதும், இப்போ இங்கே வீட்டிலிருந்து தான் படிக்கிறார் என்றவுடனே மறுபடி தருமபுரி தொகுதியிலே என்னுடைய அன்பு தங்கை. தர்க்க அறிவு, விவாத அறிவு, ஆற்றல் எல்லாம் கொண்ட பெருமகள். உருவத்தை வைத்து இடப்படாதீர்கள். சிறந்த அறிவாளி, பெரிய ஆற்றலாளர். அவரை தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் நிறுத்துவதில் மருத்துவர் அவினயா பொன்னிவளவன் அவர்களை நிறுத்துவதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அடுத்தது கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி கொஞ்ச நாளாக காடு தான் அதிர்ந்து கொண்டிருந்தது, இப்போது நாடும் அதிர்வு. என் அன்பு மகள், சும்மா பேரை கேட்டாலே அதிர்தலும் மகள். என் அன்பு மகள், அவர் வனக்காப்பாளன் மகள், நான் இனக்காப்பாளன் மகன். ரெண்டு பேரும் இணைந்து இந்த தேர்தல் களத்தில் நிற்கிறோம். உங்கள் பிள்ளைகள் எங்களை கைவிட்டு விடாதீர்கள். வனம் காக்க எங்கள் ஐயா போராடியது போல இனம் காக்க என் மகள் போராடுவாள். காட்டை அவர் காப்பாற்றி வைத்திருந்தால் என் மகள் இந்த நாட்டை காப்பாற்ற என்னோடு இணைந்து நிற்கிறாள். கிருஷ்ணகிரி தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக என் அன்பு மகள் வித்யா வீரப்பன் அவர்களை அறிவிப்பதில் நான் உண்மையிலேயே பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அடுத்து வேலூர் நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய அன்பிற்கினிய தம்பி பொறியாளர் இளநிலை பொறியாளர் மகேஷ்குமார் அவர்கள். ஆகச் சிறந்த கல்வியாளர், நிர்வாகி, திறம்பட்ட போராளி, நம்மோடு ஈடுபாடு கொண்டு இயங்கக்கூடியவர். அவர் குடும்பமே நம்முடைய இன உணர்வும் மான உணர்வும் பெற்று நம்மோடு இணைந்து இயங்கக்கூடிய ஒரு பிள்ளை. அந்த அன்பு தம்பியை வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் நான் வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அடுத்தது அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய
ஆறுயிர் தம்பி பௌபிக் அவர்களுடைய மனைவி, அவருடைய இல்லத்தரசி, என் அன்பு தங்கை பேராசிரியர் அப்சியா நஸ்ரீன் அவர்கள், முதுநிலை பொறியாளர், பொறியியல் ஆய்வியல் நிறைஞர், எம்சிஏ, எம்ஃபில், எம்எட் பேரை விட பெரிதாக படித்து வைத்திருக்கிறார். 18 ஆண்டுகள் பேராசிரியராக பணியாற்றிய பேராசிரியர் பெருமகள் என் அன்பு தங்கை அப்சியா நஸ்ரீன் அவர்களை அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அடுத்தது காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி, என்னுடைய அன்பு தம்பி இளநிலை பொறியாளர் பிடெக் படித்தவர் பொறியாளர் வி சந்தோஷ்குமார் அவர்களை அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். திருப்பரம்பத்தூர் நாடாளுமன்ற தொகுதி, என் அன்பு தம்பி மருத்துவர் ரவிச்சந்திரன் அவர்கள், இளநிலை மருத்துவம் மற்றும் அறிவியல் அவரை நிறுத்துவதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். என் அன்பு தம்பி மிகவும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய மருத்துவர், ஆகப்பெரிய செயல்பாட்டாளர், அவரை வேட்பாளராக நிறுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி, என்னுடைய தம்பி முகத்தாடை அறுவை சிகிச்சை வல்லுநர், கடந்த முறையும் அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தேன், இம்முறையும் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கிறேன். அவன் நிற்க மறுத்தான், நான் மருத்துவமனை கட்டி கொண்டிருக்கிறேன் என்றான், அதனால் என்னால் நிற்க முடியாதென்றான். நீ ஆக்கிரமித்த இடத்தில் மருத்துவமனை கட்டி கொண்டிருக்கிறாய் என்று முற்றுகையிட்டு போராடுவேன் என்றவுடன் அன்னை செஞ்சாலும் செய்வார்னு பயந்து கொண்டு வேட்பாளராக நிற்கிறான். திறம்பட செயல்படுவான், பெரிய அறிஞன், தற்கறிவு படைத்தவன், அவனுக்குள்ளே இயக்குனர், நடிகர், பாடலாசிரியர், கவிஞர், இசையமைப்பாளர் எல்லாரும் இருக்கிறாங்க, படத்தொகுப்பாளர் எல்லாம் சேர்ந்த ஒரு முழு கலைஞன் அவன். அவன் மருத்துவர், என்னுடைய தம்பி இரா கார்த்திகேயன் அவர்களை நிறுத்துவதில் மத்திய சென்னையில் மகிழ்ச்சியும் பெருமை அடைகிறேன். தென் சென்னை, என்னுடைய அம்மா, தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி, கடந்த முறை அவருடைய மருமகளை நிறுத்தினேன், இம்முறை தெரிந்தவர்கள் படிக்க வேண்டிய தேவை இருப்பதால் மகனே நானே நிற்கிறேன் என்று சொன்னார்கள். கடந்த முறை வாய்ப்பு கொடுக்க செல்லும்போது அவருக்கு ஓய்வு கிடைக்கவில்லை, பேராசிரியர் பணியின் ஓய்வு கிடைத்த உடனேயே அவரை நாம் இந்த தேர்தலில் இந்த வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறோம். அம்மா அவர்களை தென் சென்னையின் நாடாளுமன்ற தொகுதியில் பேராசிரியர் தமிழ்ச்செல்வி அவர்களை, முனைவர் தமிழ்ச்செல்வர்களை நிறுத்துவதில் மகிழ்ச்சியும் பெருமை அடைகிறேன். வட சென்னை நாடாளுமன்ற தொகுதி மருத்துவர் என் அன்பு தங்கை, அவரும் அவருடைய கணவரும் மருத்துவர்கள் தான், இருவரும் மருத்துவர்கள். என்ன செய்வது என்று தேடிக்கொண்டிருந்த போது என் தம்பி சிவக்குமார் அவருடைய வகுப்பு தோழர், அவருடைய கணவர், அவர் மூலமாக தங்கையை அழைத்து கொண்டு வந்து இந்த வட சென்னையில் நிறுத்துகிறோம். அவர் என் அன்பு தங்கை அமுதினி அவர்களை வட சென்னையின் வேட்பாளராக நிறுத்துவதில் பெருமையை மகிழ்ச்சி அடைகிறேன். திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி பொறியாளர் ஆசிரியர், என்னுடைய அன்பு தம்பி முதுநிலை பொறியியல் இளங்கலை சட்டம் படித்தவன் பொறியாளர் ஜெகதி சந்தர் அவர்களை திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். புதுச்சேரி மாநிலத்தினுடைய நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் இளங்கலை மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவர் மேனகா அவர்களை புதுச்சேரி மாநிலத்தின் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிப்பதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அடுத்தது விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி, என்னுடைய அன்பு தங்கை இரா ஜெமினி, முதுகலை விலங்கியல், எம்எஸ்சி பிஎட், எம்ஃபில் ஆசிரியை, என் அருமை தம்பி, என் உயிருக்கு இனிப்பானவன் சேவியர் குமார் அவர்கள் கொலை செய்யப்பட்டார், அவருடைய இல்லத்தரசி, அவளுக்கு எந்த வழியில் ஆறுதல் சொல்லி துணை நிற்கலாம் என்று நான் யோசிக்கும் போது இதைவிட எனக்கு வழி தெரியவில்லை, என் தங்கையை விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக நிறுத்துகிறேன். நான் பெரிதும் நம்பி நேசித்து நிற்கிற என் இன மக்கள் அவளை வெல்ல வைத்து நாங்கள் இருக்கிறோம் உனக்கு துணையாக என்று நிரூபித்து சட்டமன்றத்திற்குள் அனுப்புவீர்கள் என்று நான் உளமாற நம்புகிறேன். என் அன்பு தங்கை ஆசிரியர் இரா ஜெமினி அவர்களை நான் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். புரட்சி எப்போதும் வெல்லும், எங்கள் வெற்றி நாளை அதை சொல்லும், எங்களின் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை, இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம், நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை. என் அன்பிற்குரிய மக்களே, தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நன்றி, வணக்கம், நாம் தமிழர்.